சொல்ல வந்திருக்கேன். மணி அடி கண்ண வருவோம். முருகனா, ஐயா என்னையா படிக்கிறீங்களா? இத்தனை வயசுக்கு மேல வீட்டு கணக்கு போடுறேன். அது இல்ல, மீதி ரெண்டு துணி இருக்குதே, இதை யாருகிட்ட கொடுக்கறது? ரிட்டையர் ஆயிட்டு உத்தரத்தை பார்த்துட்டு வீட்டுல சும்மா தானே இருக்கேன், என்கிட்ட கொடு. என்னப்பா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உடச்சு சம்பாதிச்சா தான் இன்னைக்கு இருக்க நிலைமை குடும்பத்தை நடத்த முடியும். இல்லங்கல, நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு போறதால அந்த குழந்தைய பாத்துக்க சரியான ஆள் இல்ல நீங்க நினைக்கிறீங்க. அதுவும் தப்பு இல்ல. அதுக்காக அந்த பிஞ்சு குழந்தைய ஹாஸ்டல் விட்டுருக்கீங்களே, தாய்ப்பூசு ஏமாத்த கண்ணுக்குட்டி ரூபத்துல வெக்கோல் அடைச்சு வைப்பாங்க, பாத்துருக்கேன். ஆனா கண்ணுக்குட்டி ஏமாத்துற ரெண்டு வெக்கோல் பசுவை நான் இப்பதான் பாக்குறேன். ஏ கண்ணா, நீதி ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமே, எங்களுக்கு ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வரோம். இந்த வீட்டுல கண்ணன் உமா ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, ரெண்டு பேரும் செலவழிக்கிறாங்க. சரி, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேக்குறீங்களா? எப்படி இருக்க முடியும், ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்களே. என்ன இளியல், தலை குளிச்சுட்ட சந்தோஷம், டிஃபன் செய்யணும். நல்ல விஷயம் தான். என்ன டிஃபன் செய்யறது, இட்லியா தோசையா? பொங்கல். அதுக்கு தொட்டுக்க சட்னியா சாம்பாரா? ஊறுகா. எலுமிச்சங்காயா பூண்டு ஊறுகாயா? கடாரங்கா. நான் வெளியில கிளம்பணும், சட்டை எடுத்துட்டு வா. பச்சை சட்டையா கருப்பு சட்டையா? சிமெண்ட் கலர். உனக்கு பூ வாங்கிட்டு வரத்தான் போறேன். சந்தோஷம். என்ன பூ வேணும், மல்லியா முல்லையா? கனகாம்பரம். பூ வாங்க போறேனே, என்னடா விசேஷம் கேக்குறது? என்னடா விசேஷம்? தப்பு என் பேர்ல தான். இன்னைக்கு ஆடி மாசம் முதல் தேதி, ஊர்ல ஒருத்தனும் இந்த மாசம் பூரா வீடு மாத்த மாட்டான். என்ன மாதிரி அன்னாடங்காச்சி வீட்டு புரோக்கருக்கு இது கஷ்டமான மாசம். பாதி நாள் வயித்துல ஈர துணி. அதனாலதான் இன்னைக்காவது உனக்கு ஒரு முறை பூ வாங்கிட்டு வரலாம் போறேன். என்னங்க, வரும்போது 5 பைசாக்கு புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வரீங்களா? இந்த வீட்டுல புரோக்கர் பரமசிவம் பணத்துக்காக உழைக்கிறான், அவன் மனைவி பார்வதி அவனுக்காக உழைக்கிறா. இவங்க வாழ்க்கையில இனிப்பும் கசப்பும் அந்த 5 பைசா புளிப்பு மிட்டாயில தான். அம்மா, என்னம்மா, என்ன வேணும்? வெளியில போறியா? ஆமா, நம்ம தோசை மாமாவத்துல சீமந்தம் முறுக்கு பிடிய கூப்பிட்டுருக்கா. என்ன விஷயம்? பால்காரன் தான் பணத்துக்காக சத்தம் போட்டுட்டு போனான். சாயந்தரம் கொடுத்துள்ள அரிசி கடை நாடா இருக்கு, இன்னும் பணம் தரலையா? மூணு மாசமே வாக்கி இருக்காமே. Thank you.
கலைஞர் கொடுத்துடலாம். வீட்டுக்கார செட்டியாருக்குன்னு வாடகை கொடுக்கலையா? சாயந்தரம் கொடுத்துடலாம். ரொம்ப பாசி பிடிச்சிருக்குல்ல, பானிஷ் பண்ண கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, ஒரு 50 ரூபா பணம் கட்டமே என்னாச்சு? இப்ப எதுக்கட 50 ரூபா? உனக்கு எத்தனை தடவை சொல்லணும்? கராத்தே கிளாஸுக்கு பணம் கட்டணும், இந்த மாசம் ஸ்டெப் கட்டிங் பண்ணணும், கிரிக்கெட் டீமுக்கு நாம் தான் கேப்டன், நானே சப்ஸ்கிரிப்ஷன் கட்டலன்னா அப்புறம் எவன் கட்டுவான்? ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பா ஏழைங்களுக்கு கூழ் ஊத்து போறோம். ஒவ்வொரு கமிட்டி மெம்பரும் 20 ரூபா கட்டி ஆகணும். நான் தலைவன், எவ்வளவு கட்டணும்? நம்ம குடும்பமும் ஏழை குடும்பம் தான், இந்த குடும்பத்துக்கு எப்ப கூழ் ஊத்து போற? எங்க குருநாதர் ரஜினிகாந்த் இருக்காரு, அவர் பஸ் கண்டக்டரா இருந்தவர் தான், ஆனா இப்போ கோடி கோடியா சம்பாதிக்கிறார். நானும் சம்பாரிச்சு உனக்கு கூழ் ஊத்துறேன், இப்ப பணத்தை எடு. மது, அம்மா சாயந்தரம் பணம் கொடுப்பா. மைத்திலி, அம்மா இதை விட இது பெரிய குடம், இத போய் பாலிஷ் பண்ணி கொண்டு வா. இந்த வீட்டுல லட்சுமி அம்மா சம்பாதிச்சாதான் அடுப்பு எரியும், ஒலை பொங்கும். சரி, லட்சுமி அம்மாவை பார்த்தா சுமங்கலியா தெரியுதே, அவங்களோட பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரனை பார்க்க போலாமா? 55 வயசு வரைக்கும் வேலைக்கு போகாம வெட்டி பேச்சு பேசி ஊரை சுத்தி தண்டச்சோறு சாப்பிடுற அந்த கால டிகிரி ஹோல்டர், மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சீனிவாச ராகவன். இப்ப என்னவா சொல்றீங்க? உன் கடையில வாங்கின தேங்காய் அழுகல், அதை இங்கேயே உடச்சு பாக்குறது. வீட்டுல போய் உடச்சதுல என்ன தப்பு? நான் கொடுத்த நல்ல தேங்காய் வீட்டுல வச்சுட்டு அழுகின தேங்காய் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட வேற தேங்காய் கேக்குறீங்களா? கேவலம் 1.5 ரூபா காசுக்கு என்ன ஏமாத்துறீங்களா? போங்கம்மா. நானா உன்னை ஏமாத்துறேன்? நீதான் என்ன ஏமாத்துற? தெய்வம் உன்னை சும்மா விடாது. பண்ண எவ்வளவுப்பா? 20 பைசா சார். சரி, ஒரு பண்ண குடு. வாழைப்பழம் எவ்வளவு? 20 பைசா. சரி, ஒரு வாழைப்பழத்தை எடு. இந்த பண்ணுக்கு பதிலா வாழைப்பழத்தை கொடு. பட்டமா சார், காசு இதுக்குப்பா? காசு வாழைப்பழம் சாப்பிட்டீங்களே, அத பண்ணுக்கு பதிலா தானேப்பா கொடுத்த? அப்ப பண்ணு காசு பண்ணத்தான் திருப்பி கொடுத்துட்டேனப்பா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அடிச்சடி சண்டையில இறங்கிடாத. என் வீட்டுல குடித்தன இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆனா வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. அவனை கால உட, இவனை கால உடன்னு சொல்லுவேன், ஆனா உடைச்சா உதாரி விடு. உதாரணம் என்ன சார்? அதான்டா ஊடு கட்டுறது. ஊடு கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க. அத சொல்லடா, ஊடு கட்டுறதுன்னா அப்படின்னு குரல் கொடுக்கணும்டா. மொட்டை பைய மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கும் போது மீசிய முறுக்கி விட்டுருந்தேன். எங்கடா அது? நீ கொடுத்த அட்வான்ஸ் தான் நான் அத்தையே எடுத்தேன். எத்தைய மீசைய முண்டா மொட்டையை அடிச்சுக்கிறதானே, போய் குரல் கொடுறா. வாங்க செட்டியார், எப்படி இருக்கீங்க? வீட்டுல செட்டியார் அம்மா நல்லா இருக்காங்களா? பொண்ணு ஸ்கூலு போதா? ஆமா, பையன் யாரு? பையனா? ஒரு பொட்ட குட்டி உன்ன பையன்ட்டு போறா. இருந்து நில்லு. ஹலோ செட்டியார், பாகம் உண்டாரா? ஓ, உங்களை மாதிரி குடித்தனக்காரங்க இருக்கும்போது நான் எப்படி பாகம் உண்டேதி? நீங்க வீட்டை விக்கிற போது சொல்லுங்க, யார் இந்த வீட்டை வாங்குறாங்களோ அவங்க கிட்ட நாங்க வாடகை கொடுத்து.
என்ன செட்டியார், எப்ப வந்தீங்க? குட் மார்னிங் சார். ஏ வின்சன், என்னடா அது லுங்கி கம்பல்லாம்? இவனை தெரியுமா? தெரியுமாவா? எங்க ஆபீஸ்ல பியூன் சார். இவன் இங்க எங்கடா வந்த? நான் வாடகை கொடுக்கறேன். 26 ரூபா வாடகை 25 வருஷமா கொடுக்கறேன். ஐயா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு 2 குழந்தை பிறந்தது. ஒரு குழந்தைக்கு 1 ரூபாயின்னு வாடகை வசதி இருந்தாலும் 28 ரூபா வந்திருக்குமே ஐயா. எனக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே வீட்டுல ஒரு மெம்பர் ஜாஸ்தியா எடுத்து செட்டியாருக்கு 1 ரூபா வாடகையில வசத்தணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன் வசத்துல? அந்த வருஷம் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. கணக்குல இறப்புல ஒண்ணு பிறப்புல ஒண்ணுன்னு அக்கௌண்ட் டேலி ஆயிடுச்சு, அதனாலதான் வாடகையை வசத்துல. ஆமா, நீ பெரிய அரிச்சந்திரன். ஏயா, உனக்கு 2வது குழந்தை மைதிலி பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன் வீட்டுல சாவே இல்லையே. அப்புறம் ஏயா நீ வாடகையை ஒசத்துல? அந்த வருஷம் உங்க அப்பா செத்து போயிட்டாலே, உனக்கு ஏற்கனவே செலவெல்லாம் குறைஞ்சிருக்கும். பணம் எதுக்கு ஒரே இடத்துல போய் முடங்கணும்? வேண்டாம்னு விட்டுட்டேன் நான். யோ, நீ ஏன் வேலைக்கு போறது இல்லன்னு இப்ப புரியுதியா? சந்தோஷப்படுங்க செட்டியார், சந்தோஷப்படுங்க. சிட்டிசன்ஷிப்லாம் என்ன சொல்றது தெரியுமா? எந்த தேசத்து ஒரு குடிமகனாவது இன்னொரு தேசத்துல இடைவெளியே இல்லாம 14 வருஷம் தங்கினா அவன் தங்கின தேசத்து குடிமகன் ஆகலாமா? அந்த பிரஜா உரிமை சட்டப்படி பார்த்தா இந்த வீடு எந்த நீங்க வாடகையே கேட்க கூடாது. பாவம் போனா போறது, நீ 2 பொண்டாட்டிக்காரனாச்சேன்னு ஆளுக்கு 13 ரூபா வாடகை கொடுக்குறேன். சண்டாரா, சதிகாரா, மகா பாவி. நீங்களாவது வீட்டை காலி போட்டுங்க சார். அவருக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. நான் இந்த வீட்டுல 25 வருஷமா இல்ல, 5 வருஷமா தான் இருக்கேன். ஆரம்பத்துல 150 ரூபா வாடகை கொடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்க கேட்டப்பெல்லாம் அதிகப்படுத்தி இப்ப 300 ரூபா கொடுக்கறோம். வாடகைதான் கூட்டிங்களே தவிர வசதி ஒண்ணும் செஞ்சு கொடுக்கல. சரி சரி விடு செட்டியார், இப்ப வேணும்னு சொல்லுங்க, வாடகையை கூட்டி தரேன். ஆனா வீட்டை காலி பண்ண முடியாது. எனக்கு மவுண்ட் ரோட்ல ஆபீஸ், என் ஒய்ஃபுக்கு 1000 நைட்ல ஆபீஸ், எங்க குழந்தைய கான்வென்ட் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கிறோம். அதோட இந்த வீடு எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அப்படி பிடிவாதமா அந்த வீட்டை காலி பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னா காலி பண்ணிருவீங்களா? கோர்ட்ல சந்திப்போம். கோர்ட் தெரியாது பாரிஸ் கார்னர் சார். பின்னால் இருக்கிற பரமசிவம் சார், பரமசிவம், 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 பரமசிவம் சார். ஐயோ, அவர் ஓய்வு எடுக்கும் போது தொல்லை பண்ண அவருக்கு பிடிக்காது. இப்ப நாங்க வீட்டை காலி பண்ணோம், அவ்வளவுதானே? ஆமாம்மா. எப்பமா காலி பண்றீங்க? புது வீடு கட்டி முடிச்ச உடனே காலி பண்ணிடுறோம். புது வீடு எந்த அளவுல இருக்குது? இப்பதானே காலி பண்ண சொல்லிருக்கீங்க, இனிமேதான் புது வீட்டுக்கு பணம் சேர்க்கணும். ஆட தேவுடா, இனி இந்த புரோக்கருக்கு பணம் கிடைச்சு நிலம் வாங்கி அதுல வீடு கட்டி இவங்க குடி போறது இந்த ஜென்மத்துல நடக்கிற காரியமா? என்ன வீட்டுக்கு புறப்படல? இது இந்த சாகுராக்கி இங்க இருக்கிறவர். நான் எப்படா கிளம்புறது? ஆபீஸ் நேரத்துல கொட்டாய விட்டுக்கிட்டு தூங்குறான். 5:30 மணிக்கு மேல தான் பையிலேயே எடுக்கிறான். என்ன கேட்டா ஆபீஸ் நேரத்துக்கு அப்புறம் வேலை செய்யறவங்க சோம்பேறிங்க. என்னங்கற நீ இன்சென்ட் சாரு உன் ஃப்ரெண்டா? ஆமா சார், உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இந்த கம்பெனிக்காக எவ்வளவு மாடு கணக்கா நீ உழைக்கிறேன்னு. அப்படியா, வரேன். ஒரு நாளை சொல்லிட வேண்டியதானே. என்னன்றா? ஆபீஸ் 5:30 க்ளோஸ், வீட்டுக்கு போ சார்ன்னு. ஏண்டா, ஒரு பியூனு சோபால படுத்துக்கிட்டு பீடி குடிக்கிறேன், இதை விட எப்படா நாசுக்கா சொல்றது? ரோஷம் வேணாம், எருமத்தோலுப்பா. ஏன் நேரம் கழிச்சு வீட்டுக்கு போறாரு? சம்சாரம் சரியில்லையோ? அதுவும் ஒரு கம்பெனில வேலை செய்யுது, அதுக்கும் 6 மணியோட வேலை முடியுது. அதுக்கப்புறம் ஜெர்மன் பாஷை கத்துக்குதான். அந்த அம்மா கிளாஸ் முடிஞ்சு திரும்பி வரட்டும், இவனுக்கு பொழுது போவானா? அதான் இங்க உட்காந்து நம்ம கழுத்தை அறக்கிறான். 7:30 மணிக்கு மேல கட்டணா வேர்க்கடையில வாங்கிட்டு மூன்றோட பொறுக்கிக்கிட்டே போவான்பா. பொழுது போகாத பட்டி காட்டா மிட்டாய் கடைய பார்த்த மாதிரி ஏதோ சினிமா தியேட்டர்ல போட்டோவை பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். என்னங்காச்சு உங்களுக்கு? இன்னைக்கு ஐயா காட்டுல மழை, ஒரு பாத்திக்கு பெரிய வீடு பேசி முடிச்சிட்டேன்.
இன்னும் அரை மணி நேரத்துல வீட்டுக்காரனும் குடக்கூலிக்காரனும் அங்க மீட் பண்றாங்க. அட்வான்ஸ் வாங்கி வீட்டுக்காரங்கிட்ட கொடுக்கறேன். வீட்டுக்காரங்கிட்ட அரை மாச வாடகை, குடக்கூலிக்காரங்கிட்ட அரை மாச வாடகை வாங்கிக்கிறேன். நேரம் மவுண்ட் ரோட் செல்லாராம்ஸ், உனக்கு 200 ரூபாய்க்கு படுவேன். அன்னபூர்ணால பாசந்தியோட டிஃபன், புகாரி வாசல்ல மல்லிப்பூ, விலால் வாசல்ல மீட்டா பான், அலங்கார்ல பாலச்சந்தர் படம். நைட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததும் சீக்கிரம் சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திரி கிளம்பு. நீங்க கொஞ்சம் வெளியில போயிருங்க. மகாராணிக்கு இவ்வளவு செய்ய போறேன். மகாராணி ட்ரெஸ் பண்ணிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சிய மகாராஜா பார்க்க கூடாதா? பரமசிவம் அவன் முன்னாலே உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்துறேன். இப்ப அவன் இருக்கு இங்க. அவன் தானே என்ன அழைச்சிட்டு வந்தான். அதுவும் இல்லாம நீங்களும் நானும் பாதி மாசம் வீட்டு வாடகையே அவனுக்கு கமிஷனா கொடுக்கத்தானே பேச்சு. அப்ப ஒண்ணு செய்வோம், அவன் வரும்போது கத்தி பேசுவோம், அத பய தன்னால திரும்பி போயிருவான். நீங்க என்ன சொல்றேன்? ஓய், வீடு என்னது, குடியிருக்க போறது நீர், இதுல நடுவுல அவனுக்கு என்ன கமிஷன், ரெண்டு பேரும் மிச்சப்படுத்திடுவோங்கிறேன். எப்படி? முதல்ல நீர் காதை கொடும், அப்புறம் அட்வான்ஸ் கொடும். பரமசிவம் பரவாயில்ல சார், வேணாம். ஏன்? ஒரு விதத்துல உங்க ரெண்டு பேருக்கும் நானும் உறவுதான். உறவா? எப்படி உறவு? உங்க அம்மா வழியில. அம்மா வழியாவா? எப்படிப்பா? உங்க ரெண்டு பேருக்கும் நான் அப்பா முறை. உங்க தொழில இப்படி எல்லாம் கூட ஏமாத்துவாங்களா? என்ன, கமிஷன் பணம் கைக்கு வந்தாதான் நிச்சயம். ஆனா உங்க தொழில நிறைய பேர் ரொம்ப வசதியோட இருக்காங்களே. குடியிருக்க போறோம் யாருன்னு வீட்டுக்காரனுக்கு தெரியாம, வீட்டுக்காரன் யாருன்னு குடியிருக்க போறதுக்கு தெரியாம, ரெண்டு பேர்கிட்டயுமே ஆயிரக்கணக்கில் கமிஷன் வாங்குற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா சைக்கிள்ல வர சாதாரண வீட்டு புரோக்கர் இல்லையா? நீங்க அவங்கள மாதிரி ஆக முடியாதா? அதுக்கெல்லாம் கார் வேணும், டெலிபோன் வேணும், ஆபீஸ் வேணும், அசிஸ்டன்ஸ் வேணும், எல்லாத்துக்கும் மேல அதிர்ஷ்டம் வேணும். பூ வேணுமா? வேணாம். மயம் 35 பைசா வாங்கிக்கமா? வேண்டாமா. வாங்கிக்கமா? சொன்ன கேளுமா? வேண்டாமா. உடச்சு சொல்லணுமா? கையில காசு இல்ல. மகாராஜாவுக்கு என்ன இவ்வளவு கோவம்? பார்வதி, நான் எவ்வளவு பிளான் போட்டேன். வாசந்தியோட டிஃபன் போச்சு, போட்டுமே. எனக்கு புதுப்படவே இல்லை. பரவாயில்ல, தலையில பூ வச்சாதான் சுமங்கலையா? இப்பெல்லாம் எனக்கு மீட்டா பண்ணி பிடிக்கிறது இல்ல. பாலச்சந்தர் படம் டிவியில வராமையா போயிடும்? சமாளிக்காத பார்வதி. சமாளிக்கிறதுக்குனே பிறந்தவங்க நாம. அந்த ஆண்டவன் நமக்கு இதெல்லாம் இல்லைன்னு பண்ணிட்டான். ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒன்னு மட்டும் அவனால இல்லைன்னு பண்ண முடியாது. என்னது? டட்டடா சுண்டல் வேணுமா? அடே போடே, இங்கேயுமா இடைஞ்சல். வணக்கம் வணக்கம். பரவாயில்ல, நான் இந்த பக்கத்துல இருக்கிற தண்டு மாரியம்மங்களோட தர்மகர்த்தா. கோவில கொஞ்சம் பெருசா கட்டணும், அதுவும் தவிர
வர்ற ஆடி வெள்ளிக்கிழமைக்கு கோயில்ல உற்சவம் இருக்கு, ஏதோ தங்களால முடிஞ்ச நன்கூடா கொடுக்கணும். எங்கப்ப குடம்பா உற்சவங்கிறீங்க, தரிசனங்கிறீங்க, வெயில்ல குழந்தை குட்டிகளோட கால்கெடுக்க கியூல நின்னு அம்மன் கிட்ட போனாக்க குறுக்கு வழியா ஒரு கூட்டம், கேட்டாக்க சிறப்பு வழி, தலைக்கு 3 ரூபாய் டிக்கெட், பணம் கொடுத்துட்டா தனி தரிசனமா? அம்மனா வியாபார பொருளாக்கணும், அதுக்கு ஒரு கோயில், ஒரு தர்மகர்த்தா, அவரை சுத்தி ஒரு ஜாலரா கூட்டம். நீ அம்மனை கொண்டு வந்து நடுரோட்ல வையா, நான் கூப்பிட்டு போறேன். நீ என்ன உங்களுக்கு கட்டடம் கட்டுறது? எங்க நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுதா? இவர் இந்த தொகுதி எம்எல்ஏ. அப்படியே மூஞ்சி மறந்து போச்சு, அடிக்கடி பார்த்தா தானே ஞாபகம் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி தோச்ச வேட்டி தோச்ச சட்டையோட இந்த வீட்டுக்கு வந்து என் கைய கால பிடிச்சு எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னா, இப்ப அவரை நல்லா கவனிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. ஜரிகை வேட்டி, சில்க் ஜிப்பா, மைனர் செயின், உடம்பு கூட நல்லா உப்பித்தான் இருக்கு. உங்க எம்எல்ஏ என்ன, ஒண்ணு ஓட்டு கேட்க வருவார் இல்ல துட்டு கேட்க வருவார? நீங்க இந்த மாதிரி பேசுறது எங்க தொண்டர்களுக்கா தெரிஞ்சது? ஒரு நிமிஷம் இந்த காக்கி பாயிண்ட் காக்கி சட்டையை போட்டுதான் யாராவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துருதா? இன்னும் ஹூ ஐ ஆம்? நீ கமிஷனர் எல்லாம் என்ன போடுங்க? கமிஷனர்லாம் இருக்கு, நியாயம் கேட்கலாங்க. யாரோ ஒரு எம்எல்ஏ சட்டைக்கு மேல முழங்காலுக்கு கீழே நீளமா துண்டு போட்டுருந்தா அவன் சொல்றபடியெல்லாம் நீங்க ஆடுறதா? அவராய் உங்களுக்கு சம்பளம் தரார், நாங்க கொடுக்குற வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறீங்க. நீங்க மிஸ்டர் பிரபு, நீங்க எந்த காரணத்துக்காக எனக்கு கூட்டு வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். நித்தி வேர்வை நிலத்துல வேற சம்பாதிச்ச துட்டுல வாங்கின சட்டையா இது? எப்படி கிழிஞ்சது விசாரிச்சியா? 55 வருஷமா சொட்டு சுட்டாசே தரத்தா இது, எப்படி வெளியில வந்தது விசாரிச்சியா? அகார்டிங் டு இந்தியன் பீனல் கோட் நீ ஃபேரா போடு, நீ கமிஷன் லைன்ல போடு. சார், உங்களை சாதாரண விசாரிக்கலாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னைய விசாரிக்க கூட்டு வந்தது? சண்டை போட்டது 2 பேரு, ஒருத்தம்னா இன்னொருத்தரங்க. அவர் எம்எல்ஏ. அவர் எம்எல்ஏ ஆக்கினது நாங்கய்யா, பப்ளிக். யூஆர் அ பப்ளிக் சர்வன், நாட் அ எம்எல்ஏ சர்வன். ஓகே, நீ ஃபேரா போடு, நீ கமிஷன் லைன்ல போடு. நீங்க யாருன்னு தெரியலையா? எல்லா வைடிங் சிட்டிசன். இது ஒரு கடை காந்தி, அவர் வாங்கி கொடுத்த சுதந்திர இந்தியால சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு பிரஜை. நாட்ட எம்எல்ஏ, நாட்ட எம்பி, நாட்ட எம்எல்சி, நாட்ட மினிஸ்டர். ஓகே, நீ தானே போடு, நீ கமிஷன் லைன்ல போடு. கோயிலுக்கு நன்கொடை கேட்க வந்தவங்கிட்ட விருப்பப்பட்டா பணம் கொடுக்கணும், இல்லன்னா இல்லைன்னு சொல்லணும். நீங்க எப்படி அந்த கூட்டத்தை பணம் முழுங்குற கூட்டம் சொல்லலாம்? பணம் முழுங்குற கூட்டம் சொல்றது ஜீவாதார உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அவர் பணம் முழுங்கலன்னா முழுங்கலன்னு சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னா அவரை கூட்டு நீங்க என்கொயரி நடத்துங்க. என்ன கூட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சுட்டீங்க நீங்க? என்ன என்ன பயந்து போயிட்டிய? எந்த தேச தலைவரடி இவ விட்டு வச்சிருக்கா, எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கா. இன்னைக்கு லட்சுமிமா, இவர் தான் உங்க புருஷனா? இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? எங்க வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் இவங்கதான் சமையல். உங்களை பத்தி நிறையவே சொல்லிருக்காங்க, கூட்டிட்டு போங்கம்மா. நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கல, நான் இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி, நான் ஜீப்ல உட்காந்து இருக்கேன். ஜீப்லயா? ஆமா சார், உங்களுக்கு வேணுங்கிற போது ஜீப்ல கூட்டு வருவே, வேணாங்கிற போது நாங்க நடந்து போனோமா? டிரைவர் ஜீப் எடுப்பா. அவர் உங்ககிட்ட தப்பா ஏதாவது பேசியிருந்தா எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. உங்களுக்காக முதல் முறையை அவரை மன்னிக்கிறேன். முடிஞ்சா அவர் வாயை பூட்டி வைங்க, முடியலன்னா அவரையே பூட்டி வைங்க. போடுப்பா. பெரிய மனுஷனால நான் தரேன், நீ போ. ஐம் சாரி அத்தா. இட்ஸ் ஓகே, போ. திருத்தப்பட்ட மீட்டர் சார். மீட்டர் தெரிஞ்சிருச்சு. வயதுலயா இது? ஆமா. என்னமா வளர்ந்துட்டா? நீ பார்த்து 3 வருஷம் ஆச்சுல்ல, வளர்ந்துட்டா. வா வா குமார், பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டியாமே. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவோட கை குடைச்சல் எப்படி இருக்கு? அம்மா அடுத்த மாசம் காசி ராமேஸ்வரம் போறேன்னு எழுதிருந்தாங்களே, போறாங்களா? ஆமா,
எடுத்த வீட்டுல மாடு கண்ணு போட்டுதா, அடுத்த வீட்டுல ஆடு குட்டி போட்டுதா, எல்லாத்தையும் இங்கேயே விசாரிக்கணுமா? உள்ள போடி. அக்கா நீ மாறவே இல்ல. 3 வருஷத்துக்கு முன்ன நான் பார்த்த அதே அக்கா, அதே பேச்சு, அதே நடவோட, புருஷங்கிட்ட அதே பயம். அதே புருஷன் தானே, உள்ள போட. ஏதோப்பா உங்க அம்மா பட்ட கஷ்டம் வீண் போல. நீயும் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம் தான். போன தடவை வந்தப்போ எல்லாம் எம்ஜிஆர் படமா இருந்து, இப்ப ரஜினி படமா இருக்க. அவர் பெரிய வாத்தியார், இவர் சின்ன வாத்தியார். இப்ப எல்லாம் பெரிய வாத்தியார் நடிக்கிறது இல்ல, அதனால சின்ன வாத்தியார், எனக்கு பெரிய வாத்தியார். இதே மாதிரி சொல்லிட்டு இவன் ஸ்கூலுக்கே போலியா? ஒரிஜினல் வாத்தியார் இவனை ஸ்கூல விட்டே நிறுத்திட்டு எல்லாம் என் தலையெழுத்து. நான் இப்ப வந்ததே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லத்தான். அம்மா குமார் மூலமா சொல்லி அமைச்சிருக்காங்க, வர வெள்ளிக்கிழமை வீட்டுல மகாலட்சுமி பூஜை நடத்தணுமா. நம்ம 3 வீட்டுக்கும் சாப்பாடு. சாப்பாடு உங்க கையால தான். அம்மா மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? உங்க அப்பல சமைக்கிறதுக்கு நான் காசாம கேட்க போறேன். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. மகாலட்சுமி பூஜைக்கார செலவு, ஒரு 10-15 பேர் சாப்பாட்டுக்கார செலவு, ஒரு சுமங்கலிக்கு புடவை கொடுக்கற செலவு, எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு செலவாகும் தான் கேட்டேன். சுமங்கலி கொடுக்க வேண்டிய புடவைய எங்க அம்மா உங்களுக்கு கொடுக்க சொல்லிருக்காங்க. பட்ஜெட்டை மைத்திலி கிட்ட கொடுத்து அனுப்புங்க. எங்க வீட்டு பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே அப்ரூவல் வாங்கிடுறேன். டீ காஷன் ரெடி, பால் ரெடி, ரெண்டும் கலந்தா காஃபி ரெடி. எனக்கா ஏன் சார் இவ்வளவு கஷ்டம்? இதுல என்ன சார் கஷ்டம்? ஏன் சார் வைஃப் வீட்டுல இல்ல? இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை நான் கட்ட பிரம்மச்சாரி, எனக்கு ஃபுல் டே லீவ், அவளுக்கு ஃபுல் டே ஆபீஸ். வைஃபை வேலையை விட்டு நிறுத்திடுங்க. ஐயோ சின்ன சின்ன இன்கன்வீனியன்ஸ் பார்த்தா மாசம் பலாச்சோல மாதிரி வர 650 ரூபா போயிடும்பா. காபி ரெடி, இந்த காபி. ஒரு கம்பெனியில 850 ரூபா சம்பாதிக்கிறேன், ஆனாலும் சில சமயம் இப்படி தொடப்பத்தை பிடிக்க வேண்டியிருக்கு. பெண்டாட்டிகையில பேனாவை கொடுத்து ஆபீஸுக்கு அனுப்பினா சில சமயம் தொடப்ப கட்டியும் பிடிக்க வேண்டி வரும். அவ கொண்டு வர பணத்தை அனுபவிக்கணும்னா சில சமயம் பாத்ரூமையும் கழுவ வேண்டி வரும். கழுவு கழுவு. உங்க அப்பாவா? கோமா இருக்காரா? ஓல்டு மேன், பழைய கால டைப்பு. நான் என் ஒய்ஃபு ஆபீஸுக்கு அனுப்புறது அவருக்கு பிடிக்கல, அதனால அப்பப்போ ஜன்னல்ல வருவாரு, ஓட்டுல வருவாரு, உத்தரத்துல வருவாரு, அசரீரி மாதிரி என்னை கொட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் அவர் சொல்றதெல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவேன். ஆமா, உங்களுக்கு எந்த கம்பெனில இன்டர்வியூ? என்ன போஸ்ட்? டிராவல் ஏஜென்சிஸ்ல அக்கவுண்ட் அசிஸ்டன்ட். குட் லைன். ஸ்டார்டிங் சாலரி என்ன? 450 ரூபா. 450 ரூபா? 450 ரூபா சம்பளம் கொடுக்கறால உடனே உனக்கு உச்சந்தரனு செருப்பால் அடிச்ச சந்தோஷம் இல்லையா சார்? அறிவு கட்டவனே, நீ சொல்ற அந்த 450 ரூபாய்க்கு என்ன மதிப்பு தெரியுமோ இல்லையோ? உன்னை படிக்க வைக்க உங்க அம்மா தெருத்தருவா அலைஞ்சா, கடைசியில பிகாம்ங்கிற டிகிரியும் உன் கையில கொடுத்தா. அந்த டிகிரியை கையில வச்சுட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின்லயும் பஸ்லயும் ஏறி இறங்கி ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சா கிடைக்கிற அந்த 450 ரூபாய் சம்பளத்தை ஒண்ணுமே படிக்காம எழுத்தறிவே இல்லாம நட்ட நடு ரோட்ல வெயிலையும் மழையிலையும் அம்மனமா நின்று பருத்தி கூட்டையும் புண்ணாக்கையும் தின்ற ஒரு டெல்லி எருமை சம்பாதிக்கிறேன். உள்ள கொசுத்தொல் அதிகமா இருக்கேன்னு திண்ணைக்கு வந்தேன், திண்ணையும் கிளம்பிட்டேன். இப்ப அந்த கொசுத்தொல்லையே பரவாயில்லன்னு தோணுது. இவெல்லாம் ஒரு பிகாம், இவனுக்கு எல்லாம் ஒரு பட்டம், அதை கொடுக்கறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி. டெல்லி அருமையோட என்ன கம்பேர் பண்ணது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா சார்? நம்ம தெருவுல ஜன நடமாட்டம் பாதி குறைஞ்சதுக்கு காரணமே அவர் தான். அவன் பயந்துகிட்டு அடுத்த ரோடு வழியால சுத்திக்கிட்டு போறான். ஆமா, அடுத்தது என்ன பண்ண போற? வேலைக்கு போக போறேன், அதுக்கப்புறம் சம்பளம் வாங்க போறேன், அதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டு வருவேன். அட என்னப்பா, நீ நம்ம வழிக்கே வரமாட்டேங்கிற, கல்யாணம் எப்போ? அதுக்குள்ள என்ன சார் அவசரம்? கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கானே. இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். உனக்கு அவளை பிடிச்சிருக்கணும், அவளுக்கு உன்ன பிடிச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 1 வருஷம் ஜாலியா செக்ஸை தவிர மற்றெல்லாம் அனுபவிக்கணும். உன்ன அவ புரிஞ்சுக்கணும், அவளை நீ புரிஞ்சுக்கணும். சொல்லு, நல்ல பொண்ணா பாத்துருவோம்? வேலை பார்க்க போற இடத்துல எத்தனை நல்ல பொண்ணுங்க இருக்கு. ஐயோ, வேலைக்கு போற பொண்ணெல்லாம் நமக்கு ஒத்து வராது சார். வெரி குட். உங்க அத்தா மாதிரி மடத்தரமா ஒய்ப வீட்டுல பூட்டி வை. மாசத்துல 15 நாள் சோத்துக்கு லாட்ரி. எங்க ஃபேமிலி கொஞ்சம் பழைய கால டைப்பு. எங்க அம்மா மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் கேக்குறவங்க. பொண்ணுங்க வேலைக்கு போனா பிடிக்காது.
ராமாயண காலத்திலே பொண்ணுங்க வேலைக்கு போயிருக்காங்கப்பா. எப்படி சார்? தசரத சக்கரவர்த்திக்கு வெஞ்சாமரம் போட்டது யாரு? பொண்ணுங்க தானே. அதை உங்க அம்மா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணு. பொண்டாட்டி கணக்குல துட்டு வரணும்ப்பா. என்ன கண்ணன், எத்தனை நேரமா குளிக்கிறீங்க? சீக்கிரம், இன்னைக்கு சண்டே, குழந்தைய ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வர வேண்டாமா? எனக்கு இன்னும் சமையலே முடியல. நீ குளிச்ச உடனே இந்த ரவிக்கு கொஞ்சம் பட்டன் தச்சு தரீங்களா? வித் பிளஷர், வச்சுட்டு போ. தேங்க்ஸ். என்னுடைய கடமை. ஏன் சார், நீங்க உங்க பொண்டாட்டி ரவிக்கு பட்டன் எல்லாம் தச்சு கொடுப்பீங்களா? ஓ, புருஷனுடைய சட்டைக்கு பொண்டாட்டி பட்டன் தைக்கலாம், பொண்டாட்டியோட ரவிக்கு புருஷன் பட்டன் தைக்க கூடாதா? Come on, tell me. அதுல பொம்பளைங்க சில காரியம் பண்ணும், ஆம்பளைங்க சில காரியம் பண்ணும்னு இருக்குல்ல. அப்படி பார்த்தா பொம்பளையோட ரவிக்கு தைக்கிற டெய்லரே ஒரு ஆம்பளை தானே? சோ, எவனோ ஒரு ஆம்பளை என் பொண்டாட்டிக்கு ரவிக்கையே தைக்கிறான், நான் அவ புருஷன், ஆஃப்டர் ஆல் ஒரு பட்டன் தைக்க கூடாதா? பாருப்பா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா உள்பாவாடைக்கு நாடா கூட தைக்கலாம். தப்பில்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை. ஐயோ. ஆமாக்கா, எனக்கு நாக்கு பிடிக்கிற மாதிரி நான் கேள்வி கேட்கணும் போல் இருந்து. பாரு, வெக்கமான சூடு சொன்ன இல்லாம என்னமா போஸ் கொடுத்துட்டு பட்டன் தைக்கிறாரு. ஆமா, அத்தான் எங்க? பாவண்டி. பாவண்டின்னு? ஓ, அத்தான் திரும்பி வந்தோடனே அவர் கையில ஒரு ரவிக்கை கொடுத்து நீ பட்டன் தைக்க சொல்லு, என்ன அது பாப்போம். ஒன்னாது, பத்து நாள் கழிச்சு உங்க அக்காவுக்கு காரியம் நடக்கும். கொலையெல்லாம் பண்ண மாட்டாருக்கா, மிஞ்சி போனா கத்துவாரு, திட்டுவாரு, இல்ல அடிப்பாரு. அப்போ இந்த மனுஷனுக்கு ரோஷம் வருதா பாக்கலாம். வரதி, அவன்கிட்ட சீக்கிரம் ரவிக்கை எடுத்துட்டு வா. ஐயோ, எடுத்துட்டு வாக்கா, நான் இருக்கிறேன்ல. போக்கா, சீக்கிரம். கண்ணன், பொண்ணை பத்தவங்க இப்படி அலைவாங்க? குமார் ஊருக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு ஜாதகம் வந்துருச்சு. அத்தான், அப்படி இப்படி எதே ஒண்ணு எந்த அளவுல கட்டிடாது, இந்த இடம் ஒத்து வராது. அவ வேலைக்கு போற பொண்ணு, பொண்டாட்டி வேலைக்கு போனா தப்பா? அத்தான், அடி செருப்பால பொண்டாட்டி உழைச்சு அவ சம்பாத்தியத்துல புருஷன் சாப்பிடறதா? அதுக்கு பதிலா நாக்க பிடிங்கிட்டு சா. பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், கோ அஹெட். எனக்கு கொஞ்சம் எருமத்தோல், அவ்வளவு சீக்கிரத்துல ரோசம் வராது. நீங்க உங்க பாலிசியை பத்தி சொல்றீங்க, ஸ்டூபிட் பாலிசி. என்னடி அக்காவும் தம்பியும் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடுறீங்க? சமையல் கட்டுல வேலை இருக்கு, உங்களுக்கு காஃபி போடணும். இந்த ரவிக்கு கொஞ்சம் பட்டன் தச்சு தரீங்களா? ரவிக்கைக்கு பட்டன் தைக்கணுமா? ரவிக்கை மட்டும் கொடுத்தா ஊசி நூல் உங்க அப்பனா கொடுப்பான். அயோக்கிய பசங்க மனமா போச்சு, திருட்டு பசங்க, காரி பசங்க, மொல்லமாரி பசங்க. வாங்க சார், வாங்க. இதுதான் உங்க போர்ஷன். வீடுன்னா வாசல்ல மூடி இருக்காது. நீங்க கொடுக்குற 15 ரூபா வாடகைக்கு மூடி டப்பா எல்லாம் இருக்குமா? வெயில் காலத்துல நல்லா காத்து வரும், மழை காலத்துல சாரல் வரும். அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, திண்ணை ஒதுக்கி தர்றேன், படுத்துக்குங்க. அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொல்றேன்,
அடுத்த மாசத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணிடணும். இல்ல இந்த இடத்த சாராய கடைக்கு வாடகை கூட போறேன். விடைங்க, நாட்டுக்கே சாராயம் வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தா என்ன? அதுவும் எப்படி இருக்குன்னு குடிச்சு பாத்துருவோம். நீ குடிப்பையோ வெட்டியார, சாராய கடைக்கு ஒரு நல்ல பாட்டி பிடிக்கிட்ட, வாடகை கிழிச்சிட்ட, இனி உன் பாட்டி எப்படி இருக்காரு போயா? நீ வேற கட்டுப்படியாவதா போராட்டம் தான். எத்தனை வயசு பெண்களுக்கு? 5, 3, 1. அப்ப அடுத்த வருஷம் இன்னொன்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, என்ன ஜாதி பாணி? 7. நான் நாகப்பட்டினத்துல ஒரு அரிசிமில்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். மாசம் 90 ரூபாய் சம்பளம். இப்ப அடிச்ச போயில அரிசிமில்லும் போயிடுச்சு, அதோட என் வேலையும் போயிடுச்சு. ஆனா என் முதலாளி மனசு தங்கம், அவருக்கு மாம்பழத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்க, அங்க போய் வேலை செய்ய அனுப்பிச்சிருக்காரு. இங்க கூட வந்திருக்கீங்களே, வீட்டுக்காரர் போய் சொல்லிட்டாரு, இங்க காத்தே வராதே. காத்தே வேணாமா, அதாலதான் என் குடும்பமே பிரிஞ்சது. ஏன் சார் பிரியணும்? உங்க மனைவி குழந்தைங்களும் இங்க கூட்டிட்டு வருது. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கா, மாசம் 120 ரூபாய் சம்பளம். எப்படி வேலையை விட்டுட்டு கூட்டிட்டு வர முடியும்? பெட்ரோல் பங்க்ல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 160 ரூபாய். 160 ரூபாய் வச்சுட்டு மெட்ராஸ்ல தனியா நீங்க, 120 ரூபாய் வச்சுட்டு நாகப்பட்டினத்துல 3 குழந்தைகளோட உங்க மனைவி, இனிமே நீங்க எப்படி சார் சந்திச்சுக்க போறீங்க? நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டோம். மாசம் 3 ரூபாய் தனியா ஒதுக்கி வச்சிருவா, நானும் 3 ரூபாய் தனியா ஒதுக்கி வச்சிருவேன். எதுக்கு? இன்னும் லெட்டருக்கு. இனிமே நாங்க தபால் மூலமா தான் சந்திச்சுக்க போறோம். அம்மா, மெட்ராஸ்ல எங்க சாப்பிடுறேன்? ஏதாவது ஹோட்டல்ல தான். ஹோட்டலுக்கு எவ்வளவு செலவாருதோ அதுல கொஞ்சம் குறைச்சுட்டு கொடுங்கல, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். நீங்க பிராமின்ஸ், நான் இல்ல, நாங்களும் உங்க ஜாதிதான், ஏழைங்க. உங்களுக்கு நல்லதை செய்யணுங்கிறதுக்காக மட்டும் நான் சாப்பாடு போடுறதா சொல்லல, எனக்கு மாசம் ஏதாவது பண கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். பாவம், இவளுக்கு ஏதோ பண கஷ்டம் போல இருக்கு. மதுபோதம் சௌக்கியமா? பதிலுக்கு சாப்பிட்டாச்சான்னு கேட்க வேண்டும். எங்கயா போரி? எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கே உடம்பு சரியில்லை, பார்க்க வர. டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா? ஆனா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை செய்யற டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா? அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பா? ஒரு 80 இன்ஜெக்ஷன் போட்டுக்க.
என்னப்பா கால் கட்டு போட்டாச்சா? சார், இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்டல். கண்ணாடி உடைஞ்சது, ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அவ காலில் ரத்தம் வந்தது, ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அவ காலில் கட்டு போட்டியே, அதுவும் ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஆனா இதுக்கு மேல ஏதாவது நடந்தா அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் இல்லப்பா, ஃபேட்டல் ஆக்சிடென்ட். சார், ஆபத்து கொதவுன அவ்வளவுதான். நீங்க ஏன் அது விபரீதமா கற்பனை பண்ணிக்கிறீங்க? அவ என் தங்க மாதிரி. ஏன் சார் சிரிக்கிறீங்க? காதலிக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் சொல்ற முதல் வார்த்தை இதுதான்ப்பா, அவளை பார்த்ததுமே அவ என் தங்க தங்கம்பான். கொஞ்ச நாள் கழிச்சு அவ கூட பழகினதே அவ என் கூட தங்க தங்கம்பான். சார், நான் ஒரு ஜென்டில்மேன். பைத்தியம், காதல்ல எவன்டா ஜென்டில்மேன்? எல்லாருமே கடைஞ்செடுத்த அயோக்கிய பசங்க, என்னையும் சேர்த்து. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்ட. என் வீட்டுல சிக்கன் பிரியாணி சாப்பிடுறியா? சிக்கனா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுறேன் சார். நீ சிக்கனை விரும்புற பரம்பரை, அவ சிக்கனை வெறுக்கிற பரம்பரை. ஜோடி சரியா அமையாது, சிக்கனும் சரியா வேகாது. கைய கழுவிடு சார். கையில சுண்ணாம்பு, அத சொன்னேன். மாப்பிள்ளனா
எங்காத்துக்கு மாட்டு பொண்ணு நீ அந்தாத்து மாமி இந்தாத்து மாமா அவ எல்லாருக்கும் சந்தோஷம்தான் நன்னாருக்கு சம்பந்தம் தான் கல்யாணம் வைபோகம் அம்மியை மிதிச்சாச்சு அருந்ததி பார்த்தாச்சு வாடி இங்க மைதிலி குட்டி வெக்கம் என்ன சக்கரை கட்டி அப்பாவும் அம்மாவுமா ஆகணும் சீக்கிரமா உங்காத்துக்கு மாப்பிள்ளனா உங்காத்துக்கு மாட்டு பொண்ணனா தாளிலோ தாளிலோ தாச்சு கூட சீமாச்சு தாளிலோ தாளிலோ தாச்சு கூட சீமாச்சு தால் பால குடிச்சாச்சு தூங்கேண்டா கைமாச்சு நீ ஏண்டி அழுத்துக்கற இப்பத்தானே ரெண்டாச்சு கண்ணான கண்மணியே பொன்மணியே பிச்சுமணியே தங்க ஒண்ணு வேணும்னு என்ன ரொம்ப படுத்தறையே தாலிலோ தாலிலோ தாச்சு கூட சீமாச்சு கிடையவே கிடையாது நான் சொல்லிட்டுதான் அவ கேட்கணும் ஏன்னா பத்து மாசம் சம்மந்த பெற்றது நான் அதை தவிர வேற உருப்படியா உங்களுக்கு என்ன தெரியும் ஆண்டவன் எங்களுக்கு ஒரு கருப்பு பைய கொடுத்திருந்தான்னா நாங்களும் பத்து மாசம் சுமந்து பெற்றிருக்க மாட்டோமா ஆபீஸ்ல மெட்டர்னிட்டி லீவ் அது கிடைச்சிருக்கும் ஆமா பிரசவ வேதனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா அப்பா வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் தீபாவளி வருது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அவ பட்டாசு வெடிச்சு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா ஆமா பொட்ட பசங்க பட்டாசு வெடிக்கணும் கைய கால ஒடிச்சுக்கணும் நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடணும் குழந்தைக்கு மத்தாப்பு தான் வாங்கணும் பட்டாசு தான் வாங்கணும் கிடையாது மத்தாப்பு தான் வாங்குவேன் ஊசி வெடி குறி வெடி லெஷு வெடி தான் வாங்க போறேன் கண்ணுக்குட்டி தாய் பசுட்ட பால் குடிக்கிறதே கொஞ்ச நாள் தான் அப்ப எட்டி உதஞ்சுட்டா தாய் பசுக்கும் எரும மாட்டுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும் முதல்ல குழந்தைய கைய கால புடிச்சு தீபாவளிக்கு கூட்டிட்டு வாங்க அப்புறம் பட்டாசு வாங்கலாமா மத்தாப்பு வாங்கலாமான்னு யோசிக்கலாம் இன்னையா நல்ல நாளதுமா வீட்டுல ஒரே சத்தம் பண்ண மாதிரி கிழமைகள்லாம் இன்னைக்கு தலைக்கு தலை பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு இந்த நாடே உருப்படாம போயிட்டு இருக்கு நீ ஒரு மனுஷன் உனக்கு ஒரு வேஷ்டி ஒரு சட்டை ஒரு மேற்துண்டு காலனா காசுக்கள் ஆயிட்டு ஒரே அலைச்சல் தலைவலிக்குது சூடா ஒரு டம்ளர் ரசம் வேணும் நாளைக்கு தீபாவளி தெரியும் இன்னும் உங்களுக்கு வேட்டி துண்டும் அக்காவுக்கு புடவையும் ரவிக்கும் வாங்கல தெரியும் சாயங்காலம் வரப்ப வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க
தெரியும். இன்னும் நீங்க வாங்கிட்டு வரல? தெரியும். அப்ப நாளைக்கு தீபாவளிக்கு என்ன பண்ண போறீங்க? அதுதான் தெரியல. அத்தான், கடவுள் புண்ணியத்துல நீங்க எங்கையில பணம் இருக்கு? கல்யாணமான முதல் தீபாவளிக்கு தான் மச்சான் அத்தானுக்கு வேஷ்டியும் அக்காவுக்கு புடையும் வாங்கி தரது வழக்கம். நான் சீதனமா தரல, கடனா தரேன். கடன் உறவை கெடுக்கும். அத்தான், ஆனாலும் உங்களுக்கு வரட்டு பிடிவா அதிகம். ஏதோ இன்னி தேதியில அதாவது இருக்க. மச்சான் தானமா கொடுத்தாலும் வேணாம், கடனா கொடுத்தாலும் வேணாம். ஓகே, நான் இப்ப உங்க மச்சான் இல்ல, கஸ்டமர். இந்தாப்பா புரோக்கர் பரமசிவம். இன்னும் 2 மாசத்துல எங்க அம்மா மெட்ராஸ் கூட்டு வர போறேன். எனக்கு 200 ரூபா வாடகையில ஒரு நல்ல வீடு வேணும். இந்த உன் 6 மாச புரோக்கர் கமிஷன், 100 ரூபா. இப்படி ஐயா, அவருக்கு தீபாவளிக்காக 2 நாள் லீவு, வேலைக்கு போக மாட்டார். தயவு செஞ்சு தீபாவளி கழிச்சு வரீங்களா? இப்படி இருந்தா சத்தியமா நீங்க 2 ஒரு நாளைக்கு தீபாவளி கொண்டாட போறது இல்ல. இப்போ உங்க அக்கா என்ன விட்டு கொடுக்காம நீ கொடுத்த பணத்தை வேணாம்னு சொன்னாலே, அதுவே நாங்க தீபாவளி ஆயுசு பூரா சந்தோஷமா கொண்டாடினதுக்கு சமம். தலைவலிக்கு இது ரசம் வேணும்னு சொன்னீங்களே, பழகு ரசமா தக்காளி ரசமா? ஜீரக ரசம். பிகாம், எங்க போற? தற்கொலை பண்ணிக்க. தற்கொலை பண்ணிக்கவா? உள்ளேயே உத்தரத்துல தொங்க வேண்டிதானே. பாடி எடுத்துன்னு வர செலவாவது மிச்சமாகும். நீங்க என்ன சார் செக் போஸ்ட்ல இருக்கிற சென்ட்ரியா? போற வரவங்களை சோதனை பண்ணி தான் அனுப்பணுமா? என்னா காபி சாப்பிட்டல? ரெண்டு ரொம்ப டயர்டா வர. நிறைய வீட்டுல தீபாவளி பஷ்ணம் பண்ண வேண்டி இருந்ததோ, காசை கறியாக்கணும், அதுக்கு ஒரு பண்டிகை. என்ன கேட்டா நரகாசுரம் செத்த தினத்தை பட்டாசு வெடிச்சு பண்டிகையா கொண்டாடுறத விட எள்ளூருண்ட பண்ணி திவசம் பண்ணாதான் அந்த நாடு உருப்படும். கவலைப்படாதே, அதுக்கும் உன்னை தான் சமைக்க கூடுவேன். உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பணம் கட்டணும் எங்க? 1000 தடவை சொல்லணும். என்ன பெருசா வாங்கி கொடுத்துட போற? ஒரு சாதாரண ஜீன்ஸ், ஒரு கேடு கட்ட காட்டன் சட்டை. எங்க ரஜினி வாத்தியாருடைய புது படம் தீபாவளிக்கு ரிலீஸ், ஒரு பால்கனி டிக்கெட் கூட வைக்கல. 500 ரூபா மீதி இருந்தா கொண்டாரு. நல்ல நாள் அதுவுமா, நீ ஏன் அழற? இந்தப்ப உனக்கு பாவடியும் ரவிக்கையும் தைக்க கொடுத்துருக்கேன். நீ விடிகாலம் தலையில எண்ணெய் வச்சு கொடுத்துக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்லிருக்கான் டெய்லர். அப்புறம் இந்த புடவைய ஜட்ஜு சிவசுப்ரமணிய ராத்துல தலை தீபாவளி பட்சணம் பண்ணதுக்காக வாங்கி கொடுத்தா. இந்த கவர்ல கடையோட அட்ரஸ் இருக்கு. அங்க போய் இந்த புடவைக்கு பதிலா அப்பாவுக்கு ஒரு வேஷ்டியும் சட்டையும் மாத்தி கொடுப்பாளான்னு கேட்டுன்னு வரியா? அம்மா, ரொம்ப லூசா வாங்கிடாத. அவர் போட்டுண்டா வயசான மாதிரி தெரியறது. என்ன பார்வதி, தீபாவளி எல்லாம் எப்படி இருக்கு? அவரோட தூரத்தை அத்தை ஒருத்தர் போன ஜனவரியில இருந்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாது. ஆண்டவன் ஒருத்தன், அவனால படைக்கப்பட்டவா பல கோடி. ஒவ்வொருத்தரும் தீபாவளிக்கு துணி வாங்கியாச்சான்னு பார்க்கத்தான் அவனும் ஆசைப்படுறான். ஆனா சில சமயம் சில பேர் அவனோட பார்வையிலும் தவறிடுறா. புது புடவை கட்டிந்தா தான் தீபாவளியா? இருக்கிறதுல நல்ல புடவையா எடுத்து கட்டிக்கோ. ஆத்துல பால் இருக்கா? சர்க்கரை இருக்கா? பால் பாயசம் பண்ணி கொடு, அதான் தீபாவளி. அதுக்காக இல்லாத அத்தையெல்லாம் ஏமா சாகடிக்கிற? ஏக்கா சிரிக்கிறீங்க? நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. உங்க வீட்டுல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, பால் பாயசம் பண்ணா குடிக்க உங்க புருஷன் பக்கத்திலே இருக்க. ஆனா நாகப்பட்டினத்துல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, பால் பாயசம் பண்ண மனைவி இருக்க, ஆனா குடிக்க வேண்டிய புருஷன் அங்க இல்ல, இங்க இருக்கு.
ஜல்தோஷம் இருமல் அதான். வெளியில வேலைக்கு பெண் தேவன் போர்டு இருந்தது. வேலை கேட்டு வந்திருக்கியா? ஆமாங்க. மாடிக்கு போ, முதலாளி அம்மா இருப்பாங்க, என்ன வேலைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் உன் இஷ்டம். பாவம், பார்த்தா சின்ன பொண்ணா தெரியுது. அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, உலகத்துல கொடியது வறுமைன்னு. அதை விட கொடுமை இளமையில வறுமை. அதனாலதான் இந்த பொண்ணு இந்த வேலைக்கு வந்திருக்கா. மணியாடர். மணியாடுற யாருக்கிய? லட்சுமி அம்மாளுக்கு சார். லட்சுமி அம்மாளுக்கு மணியாடுற? நீ பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. பொய்யெல்லாம் சொல்ல சார், பணத்தை நிஜமாக கொடுக்க போறேன். யாராவது பணம் அனுப்பாம தபால் தந்தி இலாக்காவில் பணம் கொடுப்பாங்களா? பணம் அனுப்பினாலே நீங்க சரியா தரது இல்ல சார். என்னைய எங்க டிபார்ட்மெண்ட் பத்தி கேவலமா பேசுறீங்க. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், டியூட்டியில இருக்கேன். டியூட்டியில இருக்கியா? அப்போ உங்ககிட்ட தான் கேட்கணும். ராஜேந்திரா, ஒரு மந்திரி வந்தாக்க 3 மைல் தூரத்துக்கு புளிய மரத்துக்கு புளிய மரம் போலீஸ் பாதுகாப்பு நிக்கிறாளே, மக்களோட பணத்தை கையில எடுத்துட்டு போற, சட்னா தாரவாந்துடுற மாதிரி இருக்க. உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னுட்டு உன்னுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தோணித்தோ, இல்ல பாதுகாப்பு வேணும் அப்படி நீ தான் கேட்டிருக்கிய? லட்சுமி அம்மா இருக்காங்களா இல்லையா? சரியா, அவங்க இல்ல காலமாயிட்டாங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ண போற? பணத்தை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவோம். அப்ப அவங்க பே பண்ண மணி ஆர்டர் கமிஷன் என்ன சார்? பெரிய கேள்வி. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். அது எப்படியா? ஏன் என்னுடைய பணத்தை கொஞ்ச நாள் நீ வச்சுட்டு எங்ககிட்டயே திரும்பி தரத்துக்கு உங்களுக்கு எதுக்கு மணி ஆர்டர் கமிஷன்? நீ இல்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும். என்ன பேங்க்கு ஒரு ரூல், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரூல்? ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் யுவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் திங்கிங் தேர் இன் டெல்லி. ஐ வாண்ட் டு நோ தட் யூ மஸ்ட் டெல் மீ நவ். கம் ஆன், டெல் மீ ப்ளீஸ். தலைய சொல்லி ஆரம்பிச்சுட்ட. நீ போஸ்ட்மேனாவே ரிட்டையர் ஆயிட போற. லட்சுமி, லட்சுமி, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கோ. ராஜேந்திரன், எனக்கு யார் பணம் அனுப்பிச்சிருப்பா? நல்ல வாங்கிடு. பணத்தை கொடுத்துட்டியா? இப்ப இவதான் லட்சுமி அம்மாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அம்மா இல்லையா, ஏதோ ஒரு நம்பிக்கையில பணத்தை கொடுத்துட்டியே. இவ லட்சுமி அம்மா இல்ல, சரஸ்வதி அம்மா. அம்மா, நான் தான் லட்சுமி அம்மா. அவர் பேசுறதெல்லாம் கணக்குல சேர்த்துக்காதீங்க, நீங்க போங்க. அம்மா, நான் புள்ள குட்டிக்காரம்மா. ஏற்கனவே பழைய நம்பர் புது நம்பர் குழப்பம். ஜாதி பேரெல்லாம் எடுக்கிறேன்னு தெரு பேரெல்லாம் மொட்டை மொட்டையா நிக்குது. ஒரு தடவை பணத்தை கொடுக்கும்போது வயத்துல புளிய கரைக்குது அம்மா. அம்மா,
உங்க புருஷனா? ஆமா. உங்களோட எப்படிமா குடும்பம் நடத்துறீங்க? உங்க பொறுமைக்கு கோயில் கட்டித்தாமா கும்பிடணும். நான் வரேம்மா. அந்த ரசீதை குடுறி, யார் அனுப்பிச்சிருக்கான்னு பாக்கலாம். அம்பாள், டிபி ஆஸ்பத்திரி சாலை, எழும்பூர், சென்னை 8. யார் அம்பாள்? யார் வீட்டுக்காவது சமைக்க போயிருப்பேன், பணம் கம்மியா கொடுத்துருப்பேன். இப்ப ஃபீல் பண்ணி மிச்சத்தை மணி ஆர்டர்ல அனுப்பிச்சிருக்க, கொண்டு போய் உள்ள வை. சமைச்சதுக்கு மணி ஆர்டர்லாம் கூட பணத்தை அனுப்புறாவ. அம்மா, என்னம்மா? டிபி ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருக்கியம்மா? சமைக்கட்டா? நான் எழும்பூர் பக்கமே போனதில்லையே. சமைக்கத்தா? அம்மா யாரம்மா இருக்கும்? சத்தியமா எனக்கு மேல இருக்கிற அம்மாலாம் இருக்க முடியாது, அவளுக்கு கீழே இருக்கிற யாரோ ஒருத்திதான். அம்மா, பணத்தை என்னமா பண்ண போற? பொட்டிக்குள்ள வச்சு பத்திரமா பூட்ட போறேன். ஏமா, யார் பணமோ, யாருக்கு சேர வேண்டிய பணமோ, நான் எப்படிமா எடுத்து செலவழிக்க முடியும்? யாராவது வந்து கேக்குறாளான்னு பாப்போம். அப்படி யாரும் கேக்கலன்னா கருமாரி அம்மன் உண்டியெல்லாம் போட்டுற வேண்டியதா? என்ன சார், காலையில சிறுசாசனமா? இல்லப்பா, என் டாக்டரை சிரிக்க வைக்க போறேன்னு ஓய்விட்ட பந்தயம் கட்டினேன். என்ன தலையில இருந்தாலும் சிரிக்கல, அதான் நானே தலையில இருந்துட்டேன், இப்ப சிரிக்கிறா. குமார், குழந்தை என்னமா இங்கிலீஷ் பேசுற பாத்தியா? பிரியா, மாமாவுக்கு இங்கிலீஷ் பாடம் சொல்லுமா? பிரியா, இங்க வாமா, தாத்தா கேக்குறேன், சொல்லு. MOTHER, மதர், தாயார். அப்படின்னா யார் தாத்தா? பிரியா, FATHER, ஃபாதர், தகப்பனார். அப்படின்னா என்ன தாத்தா? இதாமா ஃபாதர். ஓ தாத்தா, இது பஃபூன், கோமாளி. குமார், யானை தெரியுது, பூனை தெரியுது, ஆனா தாயாரையும் தகப்பனாரையும் தெரியல. AYYOPAVAM, புரியல? ஐயோ பாவம், என்ன சார் இது? நாங்க வீட்டுக்குள்ளேயே அப்பா ரூபத்துல ஒரு வில்லனை சோறு போட்டு வளர்க்கறோமே, அவர் தான் வேணும்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சார், அப்பாவா? அப்பாவா இவரு? அம்ஜத் கான். லட்சுமிமா, அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. சிஸ்டர், 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 பார்வதி திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டான், குழு போல துடிக்கிறா, ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கல. அம்மா, கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பாரதி, பாரதி, என்னம்மா, என்னாச்சு? பாரதி, பயத்து வந்துக்குது அம்மா, தாங்க முடியல. இங்க போய் டாக்ஸி கூட்டிட்டு வாங்க. பாரதி, கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். இது பாரு பாரதி, பாரதி. என்கிட்ட டாக்ஸிக்கு கொடுக்க கூட பணம் இல்ல, உங்ககிட்ட ஏதாவது இருக்குமா? பணம் நான் கொடுக்கறேன், நீங்க முதல்ல டாக்ஸி கூட்டிட்டு வாங்க. என்ன பிள்ளைடா நீ, அவ எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான விசாரிச்சு வச்சு கூடாது? அங்க போற ஆஸ்பத்திரி எல்லாம் கேட்க முடியுமா? ஆமா. அக்கா, என்னாச்சுமா? அபார்ஷன் போகட்டும். அபார்ஷன், நீங்களா
எல்லாம் இங்கே இருங்க. நான் போய் டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வரேன். பர்வதி, நீ நல்லா ஓய்வு எடுத்துக்கணும். இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்க எல்லாருக்கும் எங்காத்துல தான் சாப்பாடு. நான் போய் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துன்னு வரேன். என்ன என்னது சின்ன குழந்தையாட்டம்? திடீர்னு செலவு வச்சுட்டா கவலைப்படாதி, அஞ்சஞ்சு கை சாபம் மிச்சம் பிடிச்சல. பர்வதி, இனிமேதான் பொழுப்பு விட்டாயே வேண்டாமே. வைத்தியம், இந்த குழந்தை இல்லட்டண்ண, நான் இல்ல பானுமதி. பாவுக்கு பக்கத்துல கால் போட வேண்டாமோ, பானுமதியின்னு எழுதியிருக்கிறேன். போட்டு போனதையா நடியும். ஃப்ரெஷ்ஷா எழுதும் அன்புள்ள பானுமதிக்கு எழுதும். ஐயோ, நீர் காலை தூக்கி மாவுக்கு பக்கத்துல போட்டுட்டேன். இப்போ பனு மாத்தின்னு அர்த்த, அந்த காலை தூக்கி பாவுக்கு பக்கத்துல போடும். அவ என் பொண்டாட்டி, நான் காலை எங்க வேணாலும் போடுவேன். அன்புள்ள பனுமதிக்கு, அன்புள்ள பானுமாத்திக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டார். அறிவு கிட்ட சீனிவாசராக உனக்கு. நம்ம குமாருக்கு நல்ல பெண்ணா பார்த்து ஏற்பாடு செய்ய சொல்லி அவங்க அம்மா என்னை எங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால 15-20 போட்டோக்களோட வந்திருக்கிறேன். நீங்கள்லாம் குமாருக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவங்க, பார்த்து முடிவு செய்யுங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. குடும்ப பொண்ணா இருக்கணுமா இல்ல வேலைக்கு போற பொண்ணா இருக்கணுமா? அப்போ வேலைக்கு போற பொண்ணு எல்லாம் குடும்ப பொண்ணு இல்லைங்கிறீங்களா? தப்பு 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 தப்பு. நான் சொன்னது வேலைக்கு போகாம வீட்டுலயே குடும்பம் நடத்துற பொண்ணு. குமாருக்கு கண்டிப்பா வீட்டுல இருக்கிற பொண்ணாதான் பாக்கணும், வேலைக்கு போற பொண்ணு வேண்டாம். ஆமா கண்ணன், தன்னோட புருஷனுக்கும் மாமனார் மாமியார் குழந்தைகளுக்கும் சமைச்சு போட்டு அவங்க காரியங்களை கவனிக்கிறதுலதான் ஒரு பொண்ணுக்கு தனி இன்பமே. அப்போ வேலைக்கு போறதுல ஒரு பொண்ணுக்கு இன்பம் இருக்காதா? எப்படி இருக்கும்? புருஷனுக்கு துணையா,
வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்ப பொறுப்பை சரிசமமா ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற கடமை உணர்ச்சி வேணும்னா இருக்கலாம். ஆனா இன்பம் இருக்காது. ஒரு நிமிஷம், ஏதோ நெஞ்சடிக்கிற மாதிரி இருக்கு, தண்ணி சாப்பிட்டு வர. சார், மனைவினாலே பெட்டர் ஹாப். புருஷனுடைய பொருளாதார தேவைகளை மீட் பண்ணணும். அப்படின்னா அது கல்யாணம் இல்ல, வியாபாரம். இன்னைக்கு நாம குமாருக்கு பார்க்க போறது எ லைஃப் பார்ட்னர் டு பிரிங் ஹிம் ப்ராஸ்பரிட்டி, நாட் எ பிசினஸ் பார்ட்னர் டு பிரிங் ஹிம் ப்ராப்பர்ட்டி. புல்ஷிட் குமார், இதுக்கு முடிவு நீதான் எடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமையில உன்னுடைய தேவைகளை மீட் பண்ண உன்னுடைய சம்பளம் மட்டும் போருமா இல்ல ஓய்வு சம்பளம் வேணுமா, இதை டிசைட் பண்ணிட்டு அப்புறம் பொண்ணை பாரு. சார், 400 ரூபாய் சம்பாதிக்கிறோம், போதல. உடனே வேலைக்கு அனுப்புறதுக்கு இல்ல சார் பெண்கள், அந்த 400 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்தணும், அதுக்குதான் சார் பெண்கள். ஐசி, வந்து போன தீபாவளி பத்தி பேசலாமா? அதை செலிபிரேட் பண்ணதுல எங்களுக்கு 1500 ரூபாய் செலவாச்சு. எப்படி? எங்க ரெண்டு பேருடைய வருமானம் மூலமா. வெறும் பால் பாயசம் மட்டும் சாப்பிடல, நான் யாரையும் ரெஃபர் பண்ணல, காமனா தான் பேசுறேன். மிஸ்டர் பரமசிவம், நாங்க ரெண்டு பேரும் ராப்பகலா உழைக்கிறது எங்களுக்காக இல்ல, குழந்தைக்காக. அந்த பொண்ணு நல்லா படிச்சு நாளைக்கு பிஹெச்டியோ ஐஏஎஸ்ஓ படிச்ச மாப்பிள்ள பக்கத்துல ஒய்ஃபா நிற்கும் போது நாங்க அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடத்தான் போறோம். அப்படி ஆனந்த கண்ணீர் விடுற போது கூட அப்பா அம்மா எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களேன்னு சொன்னா சந்தோஷம்தான். ஆனா என்ன பார்த்து தாத்தா இதோ ரெண்டு பேர் நின்னுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்களே, அவங்க யாருன்னு கேட்டா? இத நான் காமனா சொல்லல, உங்களை ரெஃபர் பண்ணித்தான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ குமார், ஒய்ஃப் வேலைக்கு அனுப்பலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. உன்னையோ இல்ல அவளையோ வேலை செய்யற இடத்துல இருந்து வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன். அப்புறம் போஸ்ட்ல தான் வாழ்க்கை நடத்தணும். ஏன்னா ஐ எம் மேரிடு பேச்சுலர். வைஃப் லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லுங்க. முடிவு சொல்ல என்ன இருக்கு? அதான் இவ்வளவு தூரம் சொன்னாரு. நாம தான் கஷ்டப்படுறோம், அது நம்ம தலைவிதி. குமாரிய கஷ்டப்படணும், அவனுக்காவது வேலைக்கு போற பொண்ணா பாருங்க. பார்வதி, கையில பணம் இல்லைன்னா வாழ்க்கையில பிடிப்பு இருக்காது. என்கிட்ட நான் படிச்ச ஷார்ட் அண்ட் லோயர் கிரேட் சர்டிபிகேட், டைப்ரைட்டிங் ஹையர் கிரேட் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. இருந்து என்ன புண்ணியம்? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக டாக்ஸி ஃபேரு கூட இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்க வேண்டியிருந்தது. உள்ள கொதிச்சிட்டு இருக்கு, சாதம் போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுற. அத்தா, ஐ அம் சாரி குமார், உனக்கு எப்படிப்பட்ட மனைவி வரணும்னு சொல்ற நிலையில நான் இல்ல. என்ன, என் மனைவியை நான் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. ஐ அம் கன்ஃபியூஸ்ட். மாமி. குமார், பொண்டாட்டி வேலைக்கு போகணுங்கிறது அவசியம் இல்லப்பா. புருஷன் வேலைக்கு போனா அதுவே போறோம். கரெக்ட் குமார், பேசாம கல்யாணம் பண்ணிக்க. குடும்பம் நடத்துறதுக்கு பணம் பத்தலன்னா பொண்டாட்டி சினிமாவில் நடிக்க விட்டுரு. எங்க ரஜினிக்கு ஜோடிய நல்ல சில்ற. கரகரையா, கன்ஃபியூஸ் பண்றவங்க எல்லாம் போயாச்சு. இப்ப நானும் நீங்களும் பெரியவங்க, நாம தான் ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ குமார் வேலைக்கு போற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அவளை ஃபர்தரா வேலைக்கு அனுப்ப போறானா, இல்ல வேலைக்கு போகாத பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அவளை வீட்லயே வச்சுக்க போறானா, இல்ல வேலைக்கு போற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அவளை வேலையை விட்டு நிறுத்த போறானா, இல்ல வேலைக்கு போகாத பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அவளை வேலைக்கு அனுப்ப போறானா, இல்ல வேலைக்கு? ஐயோ 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 ஐயோ. பார், இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, உனக்கு கல்யாணம் அவசியமா? அப்பா, எப்படிப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்களா?
தயவு செய்து நம்ம கல்யாண பேச்சு எடுக்காது. வைத்தியமே பிடிச்சிடும் போல் இருக்கு. இருக்கிற வெறுப்புல சாமியாரா போயிடலாமான்னு பாக்குறேன். ரொம்ப குழப்பிட்டாங்களா? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் ஒரு செஷன் கொடுக்கலாமா? ம், நீயுமா? சரி சொல்லு. என்ன கேட்டா, நீங்க வேலைக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஆனா குமார், சில பெண்கள் வேலைக்கு போறதே வெளியில தெரியாது. அவ வேலைக்கு போறாளாங்கிறத கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் மைதிலி, நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். நீ நானும் சந்திச்சு பேசுறது அவ்வளவு நல்லதுன்னு நினைக்கிறேன். பாரு, நம்ம கண்ணன் சாரே நம்மளை பத்தி தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பனமரத்துக்கு நின்னு பாலை குடிச்சாலும் அத கல்லுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். குமார், அலைகள் உதில படம் பாத்தீங்க? இன்னும் பாக்கல. போய் பாருங்க. நல்ல கருத்து, பியூட்டிஃபுல் கிளைமேக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் பன்னீர் புஷ்பங்கள் தான் பார்த்தேன். அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் பஸ் வந்துடுச்சு, உனக்கு டைம் கிடைச்சா நீ போய் பன்னீர் புஷ்பங்கள் பாரு. வரட்டுமா? பெண்களும் பேய்களும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை பெரிதாக்கும் மனத்தால் ஒன்று. பெண்களும் ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? இல்லைங்க, நான் தனியா இருந்தா தான் எனக்கு பாட்டு வரும். மிஸ்டர் பரமசிவம். என்ன மேடம்? ஒண்ணு இல்ல, சைக்கிளா? இல்ல, ஸ்கூட்டர். எதுக்கு மேடம் கூப்பிட்டீங்க? நாலாவுக்கு சில்லறை இருக்குமா? நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, தைரியமா சொல்லுங்க. அதை விட்டுட்டு 4 lakh சில்லறை, அதுதான் ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனா சொல்லாம இருக்க முடியல. நான் சொல்ல போற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. வீட்டுக்கு வந்து சமைக்க முடியல, ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரும். இது நல்லா இருக்கா? என் மாமனார் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் வாய்க்கு ருச்சியா சமைச்சு போடலைன்னா நான் என்ன மருமக? இதெல்லாம் அவருக்கு புரியல. நானே அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாது. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன். உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை எப்படியாவது வேலையை விட்டு நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சைக்கிள் கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்து வச்சவ வீட்டுக்காக என்னமா உழைக்கிறா? இருந்தா இவள மாதிரி இருக்கணும். கொடுத்து வச்சவ புருஷனுக்காக என்னமா உழைக்கிறா? இருந்தா இவள மாதிரி இருக்கணும். என்ன பார்வதி, குடத்துல தண்ணியா பைப்ல தண்ணி வரல? ஆமா. உன் கையில என்ன, ஹேண்ட்பேக்கா? ஆமா. சரியான மாங்கா மாட்டேன். கொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. இவன்லாம் ஒரு ஆபீசர். மனுஷனுக்கு மொழி சின்னதா இருக்கும், மூளை பெருசா இருக்கும். இவனுக்கு மொழி மூளை சைஸ்ல இருக்கு, மூளை மொழி சைஸ்ல இருக்கு. மாங்கா மடைய. சரியான தேங்காய் மடைய. கொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. இவனுக்கு எல்லாம் ஒரு சட்டை பேண்ட் செருப்பு. உடம்பு ஊதுற அளவுக்கு அறிவு ஊதுல. தேங்காய் மடைய. How do you do? Fine, thank you. ரொம்ப வெயில்? ஆமா ரொம்ப வெயில். அதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். பாவம் தோமா, அந்த கண்ணு அவளை பணம் கொடுக்கற மிஷினா தான் யூஸ் பண்றான் போல இருக்கு. அவளால அழவும் முடியல, அழாத இருக்கவும் முடியல. நீயே சொல்லு, என்ன கஷ்டம் வந்தா ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா?
இவன்லாம் ஒரு புருஷன். உமா, நான் ஒன்னு சொல்றேன், நீ யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த எதிர்த்து விட்டு பரமசிவன் இருக்கானே, அவன் தன் பொண்டாட்டிய நடபணமாத்தான் வச்சிருக்கான். பாவம் அந்த பொண்ணு எங்கிட்ட ஓன்னு அழுதா. என்ன கஷ்டம் இருந்தா ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா? இவெல்லாம் ஹஸ்பண்டா, இப்ப நீயும்தான் இருக்க. உன்னை நான் என்ன நடத்துறேன், நீ யாருக்கிட்டயாவது சொல்லுவியா? அவங்கடக்கா முட்டாப்ப. ரெண்டு லட்சுமியே, நானும் ரெண்டு நாளா பாக்குறேன், அந்த உமாவும் பார்வதியும் இஞ்சித்தம்மா குரங்க மாதிரி இருக்காளே, என்ன விஷயம்? நமக்கு என்ன இதெல்லாம் அக்கம் பக்கமா இதெல்லாம் விசாரிக்கணும்டே. நான் நினைக்கிறேன், அந்த பரமசிவத்துக்கும் சரி கண்ணனுக்கும் சரி தம் பொண்டாட்டிகளை ஒழுங்கா வச்சுக்க தெரியல, அதான் அந்த பொண்ணுங்களுடைய முகமே காட்டி கொடுக்கறது. அந்த காலத்து தம்பத்தியம் மாதிரி இந்த காலத்து தம்பத்தியம் இருக்க முடியுமா? அந்த காலத்தை சேர்ந்தவா எல்லாத்தையும் மனசுலயே வச்சு புழுங்கிப்பா, இந்த காலத்து குழந்தைகளுக்கு எதையும் மனசுல வச்சுக்க முடியல, வெளியில கொட்டிடுற. அதுவும் சரி, அந்த காலத்து தாம்பத்தியங்கிறது பின்னல் மாதிரி, என்ன போடலாம், பகுடு எடுக்கலாம், பின்னலாம், பூ வைக்கலாம். ஆனா இந்த காலத்து தாம்பத்தியங்கிறது சட மாதிரி, என்ன போட முடியாது, வகுடு எடுக்க முடியாது, பின்னல் வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது. இந்த கண்ணனும் பரமசிவனும் சட பசங்க, அவங்க வாழ்க்கையில கிடைக்கிறதெல்லாம் சிடுக்கும் பிசுக்கும் தான், காரணம் காசுக்கு லாயக்க இல்ல. தசரத ராஜகுமார அலங்கார நவநீதா சுகுமார. ஏண்டி சிரிக்கிற? உங்க குரல் முன்ன மாதிரி இல்லனா, கொஞ்சம் பிசுறு அடிக்கிறது. நம்ம கார்பரேஷன் தண்ணியோ இல்லையோ, அதான் தொண்டை துருப்பிடிச்சு போயிருக்கு. தசரத ராஜகுமார ஓடித்தரா. வணக்கம். என்ன சார் இது, உங்களுக்கு எல்லாம் நேரம் காலமே கிடையாதா? மன்னிக்கணும். என்ன மன்னிக்கிறது, இந்த காலத்துல பிஆர்பிடி படிச்சவங்க ஒன்னாம் கிளாஸ் வேலைக்கு மனு போடுறாங்க. உங்க ஒய்ஃப் எஸ்எஸ்எல்சி இல்ல பியூசி? ஆமா, பெரிய டிஃபரன்ஸ். எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, மெட்ராஸ்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அவளுக்கு வேலை வாங்கி தர. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி என்ன வந்து சொல்ல பண்ண கூடாது. நீங்க கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், எனக்கு மூணு குழந்தைங்க. மூணு குழந்தை பிறந்தாச்சு ஒண்ணும், அப்புறம் எதுக்கையா மனைவி? நாட்டுக்கும் நட்டம், வீட்டுக்கும் கஷ்டம். கோமா இருக்கீங்க போல இருக்கு, நான் அப்புறம் வரேன். கோமா இல்ல, வேலையா இருக்கேன். எங்க அப்பாவுக்கு திதி, பிரார்த்தம், தேவசம், என்னையா இது? எதை சொன்னாலும் மழுங்க மழுங்க முடிச்சிட்டு இருக்கு, போயிட்டு அப்புறம் வரும் ஐயா. மாமி, உங்களுக்கு இந்த வீட்டுக்கார தெரியுமா? தெரியுமா பாவது, பத்து வருஷமா இந்த ஆத்துல நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் நான் தான் சமையல். இங்க கவர்மெண்ட்ல ஒரு பெரிய வேலையில இருக்கேன். இவர் மனசு வச்சா என் ஒய்ஃபுக்கு எப்படியும் மெட்ராஸ்ல ஒரு டீச்சர் வாங்கி தர முடியும். நான் விவரங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்க தான் ஒரு மூட பார்த்து சொல்லி காரியத்தை முடிச்சு தரணும். என் குடும்பம் பிழைக்கிறது உங்க கையில. ஒரு குடும்பம் பிழைச்சா இன்னொரு குடும்பம் கஷ்டப்படணும். என்ன சொல்றீங்க? உங்க மனைவி மெட்ராஸ் வந்துட்டா, நீங்க மாசம் மாசம் உங்க சாப்பாட்டுக்காக கொடுக்கற பணத்தை நிறுத்திடுவேளே. Happy birthday to you.
என்ன உமா டல்லா இருக்க? என்ன விஷயம் பிரபா? உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, இப்பல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்ல. ஏன் அப்படி? இன்னைக்கு என் புருஷ என்னை வேலையை விட்டு நிக்க சொல்றாரோ, இன்னைக்கு என் குழந்தைய நானே என் பொறுப்புல கவனிக்க போறேனோ, அன்னைக்கு தாண்டி நீ உன் பழைய உமாவை பார்க்க முடியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உமா, இப்பதான் லெட்டர் டைப் அடிச்சு மேனேஜர்ட்ட கொடுத்துட்டு வர, உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுக்க போறாங்க. இது ரகசியமா வச்சுக்க, மத்தத மேனேஜர் சொல்லுவார். குட் லக். என்னடி இது, இப்பதான் வேலையை ராஜினாமா செய்ய போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள ப்ரமோஷன் ஆர்டர் வருது. அதான் விதி. என்ன விசேஷம் சாக்லேட்? உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம், நீங்க ராஜினாமா பண்ண போறீங்களா? சேச்சே, என் வைஃப்க்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். ஆனா பொண்ணா உண்டாம், ப்ரமோஷன் பிரசவம் தானா, பதவி உயர்வப்பா. கண்ணா டெலிபோன். ஹலோ, கண்ணன் பேசுறேன். நான் ஜெர்மன் மொழி கத்துக்கிட்டது வீண் போகல. இத்தனை நாளா நான் பர்சனல் கிளர்க் டு மேனேஜர், இன்னிலிருந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு பாஸ். இத்தனை நாளா 600 ரூபாய் சம்பளம், இன்னிலிருந்து 950 ரூபாய். என்னடா கண்ணா, என்ன பேட் நியூஸ்? ஒண்ணும் இல்லடா, இன்னிலிருந்து என் ஒய்ஃபுக்கு சம்பளம் 950 ரூபாய். ஆமா, அதுக்கு ஏன்டா மனசு நொடிஞ்சு போயிட்ட? என்னுடைய சம்பளம் 850 ரூபாய் தானே. போடா பைத்தியமே, இத்தனை நாளா அவளுக்கு ராஜாவா இருந்த, இனிமே அவளுக்கு பூஜாவா இரு. Meet my boss, a German, Mr. Kraft. Hey, is my husband. Bye. ஒரு போன் பண்ணிக்கணும். இது உமாவுடைய ஆபீஸ் டெலிபோன், உங்க பர்சனல் டெலிபோன் இல்ல. கண்டவங்களுக்கு கண்ட நேரத்துல போன் பண்றதுக்கு. தெரு கோடியில பப்ளிக் பூத் இருக்கு, அங்க போங்க. எட்டனா கைன் இருக்க? உன்னையவையா கேட்டான்? இது ஆபீஸ்ல கொடுத்தாங்களா? உங்க ஆபீஸ்ல உனக்கு ஒரு பேனா கூட கொடுக்க மாட்டாங்க. இது உமா அம்மா அவட ஆபீஸ் போன், அவங்க சொல்லட்டும், நான் போறேன். அவரு கொஞ்சம் கூட ஹெல்பிங் டெண்டன்சி கிடையாது, நீங்க போன் பண்ணுங்க. மூக்கு கண்ணாடி எடுத்து வர மறந்துட்டேன், நம்பர் பார்த்து சொல்லுங்க. ஜெயமன் கம்பெனி, இங்கிலீஷ் தெரியுமா? நீ ஏறப்படாது, பஸ்ல போயா. Ja, doch, du brauchst nicht zu lachen. Er ist wirklich toll. Ich bin irgendwo hingegangen. நான் தான் புருஷன். எதுக்கும் கால் கிருதாசர் ரெடியா இருந்திருக்கமா? நீ ராஜினாமா பண்ண வேண்டாம், ரொம்ப தூரத்துல இல்ல, பையனுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. குட் நைட் மாமா. எஸ், இட் இஸ் அ குட் நைட் ஃபார் யூ அண்ட் யுவர் சைல்ட். வசமா ஒரு பார்ட்டி மாட்டிச்சு, பெரிய வீடு பேசி முடிச்சிட்டேன், 500 ரூபாய் புரோக்கர் கமிஷன் கறந்துட்டேன்.
இந்த நேரம் பர்வதி, சீக்கிரம் காஃபி கொடு. அதையே எண்ணிட்டு இருக்கேன். சரியா தான் இருக்கும். நான் எண்றது மட்டும் எங்க தப்பாவே இருக்கு பர்வதி. ஜஸ்ட் ஜோக் இல்ல. 500 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்க, 445 ரூபாய் தான் இருக்கு. 55 ரூபாய் செலவாயிடுச்சு. 500 ரூபாய்க்கு 55 ரூபாயா செலவழிச்சத கேக்குறேன், கட்டுப்படியாகுமா? அசல் நோட்டு தாண்டி. அசல் தான், பின்ன என்ன வட்டியா? பர்வதி, ஒரு மனைவிக்கு சந்தோஷம் புருஷன் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதாங்க. பர்வதி, நான் இப்ப சொன்னது ஜோக் இல்ல. எதுக்காக ஈட்டிக்காரட்ட பணம் வாங்கினீங்க? அதை விட முக்கியம், ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? பர்வதி, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ராணி. ராஜாவே சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறாரு, அப்புறம் என்ன ராணி? இந்த பார், நான் உன்னோட புருஷன், உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் எப்படி வேணாலும் பணம் தேடலாம், அதுல தப்பு இல்ல. நான் உங்க மனைவி, எனக்கும் உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நான் எப்படி வேணா பணம் தெரியலாமா? I'm sorry. It's all right. இதுவரைக்கும் உங்க வாயால என்ன திட்டினதில்லை, உங்க கையால என்ன அடிச்சதில்லை. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பர்வதி, நீ சொன்ன வார்த்தை எப்படி என் நெஞ்சில ஈட்டி மாதிரி குத்திருச்சு தெரியுமா? நீங்க ஈட்டிக்காரன்ட பணம் வாங்கின விஷயத்த கண்ணனோட அப்பா சொன்னதும் என் நெஞ்சில மட்டும் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்களா? என்ன எரிக்கிறது உங்க கடமை, எந்த நிலையிலும் என்ன நான் எரிச்சுக்க மாட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்க, என்ன வேணும், காஃபியா டீயா? பீஸ் ஆஃப் மைண்ட்.
வந்து 4 மாசம் ஆச்சு. என்ன என்னடி? ஒண்ணு இல்லண்ணா. என் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி நடந்தது? எத்தனையோ விதத்துல எத்தனையோ விஷயங்களை உங்ககிட்ட என்ன மறைச்சு இந்த குடும்பத்தை நடத்தின்னு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்த உங்ககிட்ட என்ன மறைக்கிறது தப்புன்னு. என்னதான் நடந்தது? பள்ளிக்கூடத்துக்கு போகாம எங்க போறாளா உன் பொண்ணு? தெரியல. அம்பான்ங்கிற பேர்ல இது வரைக்கும் உனக்கு எவ்வளவு பணம் மணியாடல வந்திருக்கு? கிட்டத்தட்ட 500 ரூபாய் இருக்கும். மைதிலி தான் அனுப்பியிருப்பா நீ நினைக்கிறியா? அவதான் அனுப்பிச்சிருக்கா. பணம் எப்படி வந்ததுன்னு அவகிட்ட பேசி பாத்தியா? பேசி பார்த்திருப்பேன். அவன் தலையில ஏதாவது கல்ல தூக்கி போட்டுட்டா. தப்பான வழியில போய் பணத்தை சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறியா? சொல்லுடி. என்னோட வாணி மது எங்க? ரசிகர் மன்றத்துல ஏதோ விழாவா, ராத்திரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான். ராத்திரியில வெளியில கூட தங்குறானா அவன்? பாதி நாள் ராத்திரி வெளியில தான் தங்குறான். சரி மைத்திரி எழுப்பு. இந்த நேரத்துல வேண்டாமே. இந்த சீனிவாச ராகவனுக்கு சாதாரணமா கோபம் வராது, இப்ப வந்திருக்கு. அது போறதுக்குள்ள அவளை எழுப்பு. அப்பா என்னாச்சு? யார் கத்தின? நான் தான் கத்தினேன். நீ பிறந்த உடனே உனக்கு என்னுடைய குலதெய்வத்தோட பேரை வச்சேன், திரிபுர சுந்தரி அம்மன். எங்க அம்மா பேர் அது. அதனால உன்னை மைத்திலின்னு வாய் நிறைய கூப்பிட்டேன். 15 வயசுக்கு மேல நீயே உன் பேரை அம்பாள்னு மாத்திக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் எந்தெந்த இடத்துல யார் யார்கிட்ட என்னென்ன பேர் சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். நல்லதொரு விஜயதசமி நாள்ல நெல்லுல ஓம்னு பேர் எழுதி உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாள் எங்க அம்மா. அவகிட்ட கூட சொல்லாம ஸ்கூலை விட்டு நின்னுட்டியாமே. அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதுக்குத்தான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். இந்த வீட்டுக்கு 4 மாசமா அம்பாளுங்கிற பேர்ல மணி ஆர்டர்ல பணம் வந்துட்டு இருக்கு. அந்த பணத்தெல்லாம் எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ்ல என்னன்னைக்கு நீ அனுப்பினேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதுக்குத்தான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். எல்லாத்தையும் விட 1 ரூபாய் சம்பாதிக்கிறது குதிரை கொம்பா இருக்கிற இந்த காலத்துல 15 வயசு பொண்ணு 4 மாசத்துல 500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கா. அவளை கூட்டிட்டு போய் கொண்டு வந்த விட 1 கோடி வரைக்கும் கார் வருது. அப்படின்னா அவ என்ன தொழில், என்ன தொழில் பண்ற? என்னடி முளைச்சு 3 நிலவுல என்ன பார்த்து நீ முளைக்கிற? நீங்க யார் என்னடிக்க? சோறு போட்டீங்களா? படிக்க வச்சீங்களா? துணிமணி வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல வளர்த்துட்டா ஆளாக்குனீங்களா? அப்பா அப்பா நீ இப்ப கதறீங்களே, எனக்கு அப்பாவா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அம்மா உங்களை அப்பான்னு கூப்பிட சொன்னா அதனாலதான் கூப்பிடுறேன். உங்களால இந்தாத்துக்கு காலனா பிரயோஜனம் உண்டா? படிப்பு நிறுத்தினேன். ஆமா அது ஏன் இஷ்டம்? அதுக்கு நீங்க யாரு? தேவையா தொழில் பண்ணித்தான் சம்பாதிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அதுவும் ஏன் இஷ்டம்? அதுக்கு நீங்க யாரு? காலை கட்டின பொண்டாட்டிய விறகு அடுப்புக்கிட்டையும் வெந்நீர் தவளை பக்கத்தையும் தவிக்க விட்டு அவளுக்கு தீராத காசு நோயும் கொடுத்துட்டு திருத்தலையில உட்கார்ந்து அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் ஐரோப்பாவோட நாகரிகத்தையும் பத்தி வெட்டி பேச்சு பேசுற நீங்க கேக்குறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்? முதல்ல ஒரு மனுஷனா புருஷனா ஆம்பளையா 1 ரூபாய் சம்பாதிச்சு காட்டுங்க, அப்புறம் நீங்க சொல்றத நான் கேக்குறேன். குட் நைட். Thank you.
எண்ணம் பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் லீலை குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் தினமும் மதிமயங்கும் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் லீலை
பேர்ல கையெழுத்து போட்டிருக்க. ஏ ராஜினாமா எப்படி எழுதிருமோ அப்படி நீங்க எழுதிக்கங்க. வீட்டுல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தற்காலிகமா வேலையை ரிசைன் பண்றேன்னு உன் சார்பில் நானே எழுதுறேன். முட்டாள் ஒன்னதான். இல்ல ஒன்னதான். என்னையா? அவளை வேலையை விட்டு நிறுத்துறதா முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன டெம்பரவரி ரெசிக்னேஷன், தற்காலிக ராஜினாமா? என் வீட்டு நிலைமைப்படி நான் வேலைக்கு போறது ஒத்து வரல, அதனால இத்தோட என் வேலைக்கு ஒரு முழுக்கு போடுறேன் அப்படின்னு எழுது. பணப்பிரச்சனை வந்தா என்ன பண்றது யோசிக்கிறியா? உங்க அப்ப பேங்க்ல 30,000 சேர்த்து வச்சிருக்கேன், அதை உன் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்றேன். மாசா மாசம் வட்டி பெறும், அதை உமா சம்பளமா நினைச்சுக்கோ. அப்பா அப்பாதான் அம்ஜத் கான் இல்ல. சிரிக்க சிரிக்க பேசுவாங்க மத்தவங்க, அழகா பேசுவாங்க உன்னை சேர்ந்தவங்க. நான் மத்தவன் இல்ல, உன்னை சேர்ந்தவன். என்ன மாமா அவர்கிட்ட பேச்சு? சீக்கிரம் கிளம்புங்க, பிரியா ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம். அம்மா தாத்தா என்ன காலையில கூட்டிட்டு வந்தாரு. என்ன பாக்குறீங்க? நேத்தி ராத்திரி பூரா நீ தூங்காம விடிய விடிய கண்ணை முடிச்சு 3 பேக்கெட் சிகரெட்டை ஊதி தன்ன போதே எதிர்பார்த்தேன். அட்வான்ஸா பிரியாவை கூட்டிட்டு வந்துட்டேன். பிரியா கண்ணு, தாத்தா சொல்லி தந்தேன்னு சொல்லுமா? P-A-R-E-N-T-S பேரண்ட்ஸ் பெற்றோர்கள். அண்ணா கை எடுக்கிறியா? நான் இடது கையை சொன்னேன். பார்வதி, இத்தனை நாள் ஒன்னா இந்த 4 சோத்துக்குள்ளேயே வச்சு பழகிட்டேன். இனிமே தான் நீ வெளியுலகத்துக்கு போற. குமார் வேலை செய்யற கம்பெனி பெரிய கம்பெனி, 4 பேர்கிட்ட நல்ல விதமாகவும் பழகணும், அதே சமயம் ஊருக்கு அது நல்லதாகவும் தெரியணும். அத்தான் நேரமாவது. இருடா சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டா சார்? எல்லாம் எங்கிட்ட இருக்காத்தான். கிளம்புக்கா. சாப்பாடு வேணும்னா மைக்கேல் கிட்ட சொல்லிட்டு போறேன். சாதம் இருக்கு, சாம்பார் இருக்கு, காய் இருக்கு, மோர் கூட இருக்கு. அதோ அந்த ஜாடியில வச்சிருக்கேன், ஞாபகம் இருக்குமா? இல்லைன்னா அது மேல மோர் எழுதி வச்சுட்டு போட்டுமா? ஞாபகம் இருக்கும். நீ கிளம்புமா? வெயில ரொம்ப அலைய வேண்டாம். தலைவலின்னு நீங்க வந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். எதுக்கும் பாதுகாப்பா கஷாயம் போட்டு வச்சுட்டு போட்டுமா? அக்கா உனக்கு என் ஆபீஸ்ல வேலை கிடைக்கிட்டோ இல்லையோ, என் வேலை போக போகுது. டைம் ஆச்சு, கிளம்புக்கா. முடியலடா, இத்தனை நாளா இவரோட இருந்திருந்து பழகிட்டேன். இப்ப இவரை தனியா விட்டுட்டு போக என்னவோ போல இருக்கு. முதல் நாள் அப்படித்தான் இருக்கும், போக போக பழகிடும். என்ன பண்றது, பணம் வரப்போகுது. முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள நுழையும் போது பார்வதின்னு கூப்பிடுவேன், நீ விழுந்தடிச்சுட்டு ஓடி வருவேன். அதுல எனக்கு ஒரு தனி கிக். என்ன பண்றது, பணம் வரப்போகுது. இனிமே வீட்டுக்குள்ள நான் நுழையும் போது பார்வதி பார்வதினு கூப்பிட முடியாது. பார்வதி பார்வதினு தனியா புலம்பணும். பணம் நம்ம வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் ஆல் ரைட், ஆல் தி பெஸ்ட். அக்கா இது 1981, கிளம்புக்கா.
லட்சுமி இல்லடி, திருடல, போய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல, பிச்சையும் எடுக்கலடி. உன் புருஷன் முத முதல்ல சம்பாதிச்சது, முட்டை தூக்கி சம்பாதிச்சது. சாமிப்படுத்த மனுஷன் புருஷன் ஒத்த ரூபா சம்பாதிச்சுட்டுவான்னு சொல்லியே சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப சொல்லு எந்த இடத்துக்கு வேலைக்கு போறேன். இது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் தடுவில் நடக்கிற சொந்த பிரச்சனை. அப்பா வாங்கோ. உதவியா இருக்கு. இவங்க துணியை நான் துவைக்கணும், குளிப்பாட்டி விடணும், சாதம் ஊட்டணும். இவங்களுக்கு பெருநோய் வந்துட்டதுனால யாருமே இந்த வேலைக்கு வரல. அதனால எனக்கு நல்ல சம்பளம், நம்ம தெருக்கோடி வரைக்கும் கார். உங்க பொண்ணு தேவடியா தானே பண்ணலப்பா. என்ன பார்வதி, ஒரு பாத்திரத்துலயும் ஒண்ணும் இல்ல? சமைக்கல, அதனால ஒண்ணும் இல்ல. ஏன் சமைக்கல? இன்னைக்கு எனக்கு சம்பள நாள். இன்னைக்கு நான் முதல் சம்பளம் வாங்க போறேன். மத்தியானம் பர்மிஷன் போட போறேன். நீங்க ஒரு மணிக்கு ஆபீஸ்க்கு வரீங்க. நேரம் மவுண்ட் ரோட் செல்லரான்ஸ்ல உங்களுக்கு டெரி காட்டன் ஷர்ட், அன்னபூர்ணால பாசந்தியோட டிஃபன், புகாரி வாசல்ல வில்ஸ் பில்டர் பாக்கெட், விலால் வாசல்ல மீட்டா பான், அலன் கார்ல பாக்கியராஜ் படம். அப்புறம் வீட்டுக்கு திரும்பியதும் என்னாச்சு உங்களுக்கு? மலரும் நினைவுகள். நான் வரேன். குளிச்சுட்டே டிஃபன் பண்ணணும். இட்லியா தோசையா? தயிர் வடை. தயிர் வடையா? அது மேல தூவ காரபுந்தியா ஓமப்படியா? மெது பக்கோடா. அத தயிர் வடை மேல தூவ முடியாதே. சொன்னது செய்தி அறிவுகிட்ட முந்தம். இந்த வீட்டுக்கு நான் ராஜா, நீ ராணி, அதுவும் அந்த புறத்துக்கு மட்டும். துளசி பூஜாமா? அம்மண்ட கண்ண, நான் குளிச்சுட்டேன், நேரமாகுது, வேலைக்கு போகணும். நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கோ, அதுக்குள்ள நான் பூஜை முடிச்சுட்டு வந்து சாதம் போடுறேன். கரெக்டா 11 மணிக்கு டாக்ஸியோட வரேன். ரெடி ஆயிரு, உன்னை டிபி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் எதுக்குடா கண்ணா? எப்ப நீயும் அப்பாவும் பொறுப்பா வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சேடோ, அப்பவே என்னோட டிபி எல்லாம் பறந்து போயிடுது. அதெல்லாம் கிடையாது. டாக்டர் பரிபூர்ணமா உனக்கு டிபி இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நீ என்னோட செக்கப்புக்கு வர. அது வரைக்கும் என்னுடைய சம்பள பணம் பூரா உன்னுடைய வைத்திய செலவுக்கு தான். அது குறுக்க பேசாத. ஒரு வகையில இந்த வியாதி உனக்கு வர காரணமா இருந்ததே நானும் அப்பாவும் தான். இந்த வியாதி உங்க உடம்புல இருந்து விரட்டுறது என்னுடைய கடமை. மறந்துடாத, 11 மணி. ஓகே. எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். யூ ஆர் ரியலி கிரேட். யாராலையும் திருத்த முடியாது. உங்க அப்பாவே திருத்திட்டியே. அது என் கடமை. ஆ, கடமை என்னன்னு ஞாபகம் வருது. உங்ககிட்ட ஒரு போட்டோ காட்ட வேண்டியது என் கடமை. யாருது? என் வருங்கால மனைவி. எங்க அம்மா பார்த்து முடிவு பண்ண பொண்ணு. வர தை மாசம் 8ஆம் தேதி கல்யாணம். வேலைக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா, வேலைக்கு போகாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதாங்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது கணவன் மனைவி சேர்ந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுக்க வேண்டிய முடிவு. அவசியத்துக்கு பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பலாம், தப்பே இல்லை. ஆனா ஆடம்பரத்துக்காக அனுப்புனா பிரச்சனைகள் தான் அதிகம். இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். போட்டோவே பார்த்துட்டு இருந்தா எப்படி, நல்லா இருக்காளா? நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு.
அதிர்ஷ்டசாலி. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். பஸ்ல போல? நீங்க பஸ்ல போங்க, நான் நடந்தே போறேன். மெட்ராஸ்ல உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சு கொடுத்து எல்லாம் உங்க தயவு. ஏன் தயவு என்ன சார்? ஏதோ என்னாலான சோசியல் சர்வீஸ். உடனடியா மெட்ராஸுக்கு வர சொல்லி உங்க மனைவிய டியூட்டியில ஜாயின் பண்ண சொல்லுங்க. வர 10ஆம் தேதி கோயிலுக்குள்ள லெட்டர் போட்டிருக்க. அப்புறம் என்ன? இல்ல அதுல ஒரு சின்ன பிரச்சனை. இன்னும் என்னையா பிரச்சனை? கடன் சொல்ல தங்காம என்னோட முதலாளி மாம்பழத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க வித்துட்டார். அவருக்கு திண்டுக்கல் ஒரு வாழைப்பழம் வண்டி இருக்கான், அதை வைக்கிற வரைக்கும் நீ போய் பாத்துக்க அப்படின்னு திண்டுக்கல் போக சொல்லிருக்க. ஐயோ, வர 9ஆம் தேதி நான் மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி திண்டுக்கல் போறேன். அதே 9ஆம் தேதி அவன் நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பி மெட்ராஸ் வரா. கடவுள் புண்ணியத்துல நாங்க ரெண்டு பேர் போற ட்ரெயினும் கரெக்ட் எடுத்துக்கு போனா விழுப்புரத்துல ஒரு 10 நிமிஷம் நிக்குமா, சந்திச்சு பேசிக்குவோம். மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்றேன்னு நினைக்க கூடாது. எப்படியாவது தயவு பண்ணி என் ஒய்ஃபுக்கு திண்டுக்கல் ஒரு வேலை வாங்கி தரையில. அட ராமா. அம்மா அப்பா கேட்டு மாயபிரமா.